ரெண்டு சகோதரிகள் மார்த்தாள் மரியாள். இவங்க வீட்டுக்கு இயேசு அடிக்கடி போறார். ஒவ்வொரு ஊர்களையும் இயேசு இப்படி ரொம்ப பிரியமா தங்குற வீடுகள் உண்டு. ஆக்சுவலி கூட்டிட்டு போனது யார் தெரியுமா? மார்த்தாள். கூட்டிட்டு போய் ஜீசஸ் உட்கார வச்சுட்டு இவ எங்க போயிட்டா? ஏதோ வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறா. ஆனா இவா யாரு? இவா இயேசுவை பார்த்துட்டு இயேசு பேசுறத கேட்டுட்டு இயேசு கூட ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்கா. அவளுக்கு டென்ஷன் ஆகுமா? அவாதா. அவரும் வந்து ஆமா ஆமா, நீ ஏன் இப்படி உட்கார்ந்துட்டு இருக்க, போய் சீக்கிரமா ஏதாவது பஜ்ஜியோ போண்டாவோ ஏதாவது கூட போட்டு எடுத்து வரக்கூடாதா அப்படின்னு கேட்கல பாருங்க. ஏன்னா இவர் வீட்டுக்குள்ள வந்திருக்கிறது இவங்க ஏதாவது கொடுப்பாங்களா வாங்கிக்கலாமா அப்படிங்கிறது கிடையாது. இவருக்கு ஒண்ணு இருக்கு, அதை கொடுத்துட்டு போறதுக்காக வந்திருக்கிறார். இவா நிறைய பிரச்சனை இருக்குன்னு சொல்ற, எனக்கு நிறைய தேவை இருக்கு. ஆனா அவர் சொல்றாரு தேவையானது ஒன்றே. மனுஷனுக்கு பல சிக்கல், அதுல மலச்சிக்கல் அப்படிமா இல்லையா? சிக்கல்னா சிக்கல் இடியாப்பம் மாதிரி இருக்குதுங்க. நான் சொல்றேன், நூடுல்ஸ் மாதிரி தனித்தனியா உருவுற மாதிரி ஆக்கிடுவாரு. நமக்கு நிறைய தேவை இருக்குன்னு நம்ம நினைக்கிறோம். அந்த பெரிய பெரிய தேவைகள் எல்லாம் நம்ம சந்திக்கிறதுக்கு ஒவ்வொரு நாளும் முயற்சி எடுக்கிறோம். ஒவ்வொரு நாளும் எத்தனையோ வழிமுறைகளை நாம் கையாளுகிறோம். ஆனா இயேசு மனுஷனுடைய போராட்டத்திற்கு முடிவு உண்டாக்கும்படி வந்தவராக அவர் இருக்கிறார். அதனாலதான் அவர் சொல்றாரு தேவையானது ஒன்றே. மார்த்தாள் இயேசுக்கு கொடுக்கணும்னு நினைச்சா, மரியாள் இயேசுவிடமிருந்து பெறணும்னு நினைச்சா, மற்றதெல்லாம் பொருள், இவள் பெற்றது அருள். பொருள் போனா அது ஒரு பெரிய விஷயமே கிடையாது. ஆனா இந்த அருளை வைத்து, இந்த ஆசீர்வாதத்தை வைத்து பல நூறு பொருட்களை, பல நூறு காரியங்களை உங்க வாழ்க்கையில செய்துவிட முடியும் என்பதுதான் காரியமாக இருக்கு. அனைத்தும் ஓரிடத்தில், எல்லாமே ஒரே இடத்துல கிடைக்குது. பெரும்பாடுபட்டு பெருங்கஷ்டப்பட்டு அதை இது தேடி ஓடி கலச்சி ஐயோ அப்படின்னு மக்கள் கவலையில உரியல வாழ்ந்துட்டு இருக்கும் போது ஆண்டவர் சொல்றாரு தேவையானது ஒண்ணுதான், ஏன் கூட உட்காருவனா, ஏன் வார்த்தையை நீ கேப்பனா, அந்த ஒண்ணு போதும். வாழ்க்கையில் அத்தனை காரியத்தையும் உன் காலடியில கொண்டு வரும். நீ ஒண்ணு ஒண்ணுக்கா ஓட வேண்டாம், ஒண்ணு ஒண்ணுக்கா போராட வேண்டாம், ஒண்ணு ஒண்ணுக்கா போய் நிக்க வேண்டாம், ஒண்ணு ஒண்ணுக்கா நீ கெஞ்ச வேண்டாம். தேவையானது ஒன்றே. நூறு பிரச்சனை இருக்கலாம், ஆனா நூறும் பிரச்சனை கிடையாது. இன்னும் அந்த அவருடைய பிரசன்ஸ்ல அமர்ந்து அந்த வார்த்தையை நான் கேட்கறது, அதுல நிரம்புறது மட்டும்தான் என்னுடைய ஒரே ஒரு தேவை. இது ஒண்ணு நடந்துச்சுன்னா மீதி எல்லாமே சுலபமா நடக்க ஆரம்பிச்சு. சாலை மாத்தாலே அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்குகிறாய். தேவையானது இவன் அவ பண்ணது வேற ஒண்ணுமே கிடையாது. இயேசு இயேசு கூட உட்கார்ந்து இருந்தா, இயேசுவை பார்த்துக்கிட்டு இருந்தா, இயேசு பேசுறத கொஞ்ச நேரம் கேட்டுக்கிட்டே இருந்தா, இயேசு கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டே இருந்தா. அவ வந்து ஒரு டிமாண்ட் பண்ற உலகத்துல வாழ்ந்துட்டு இருக்கா, இவா சப்ளை ஆகிற ஒரு உலகத்துல வாழ்ந்துட்டு இருக்கிறான். இந்த சப்ளை இந்த உலகத்துல இருக்கிற எந்த டிமாண்டையும் ஓவர் டேக் பண்ற அளவுக்கு இந்த சப்ளை உங்க வாழ்க்கையில ஒரு வராரம். அந்த ஏதேனி உலாவுகிற தேவனுடைய சத்தத்தையும் அவருடைய பிரசன்னத்தையும் அவன் இழந்த அடிமை மாறி மாறிட்டு. இப்ப மறுபடியும் இயேசு வந்து சொல்றாரு வேற ஒண்ணுமே இல்லை, உனக்கு தேவை ஒன்னே ஒண்ணு, ஹிஸ் பிரசன்ஸ் அண்ட் ஹிஸ் வேர்ட். அந்த ஒரே ஒரு விஷயம் உன்னை மறுபடியும் ராஜா மாதிரி வாழ வை. தேவனுடைய பிரசன்னத்தில் இருக்கிறது, தேவனுடைய சத்தத்தை கேட்கிறது, அவர் வார்த்தையினால நிரம்புறது, இதுல வாழ்ந்து ஒரு லைஃப் போயிட்டே இருக்கும்போது நீங்கள் எதற்காகவும் போராட மாட்டீங்க. எல்லா விஷயமும் உங்க வாழ்க்கையில சுலபமா நடக்கிறத நீங்க பார்க்க ஆரம்பிச்சீங்க. தெய்வீக அல்லது தேவனோடு இருக்கிற தொடர்பு ஒரு வார்த்தை, இது ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில ப்ரையாரிட்டியா அது கரெக்டா நிரம்ப ஆரம்பிச்சிச்சுனாலே வெளியில வெற்றிங்கிறது சாதாரணமா நடக்கிற ஒரு காரியமாக மாறிவிடும். நான் பேச வந்த விஷயம் இதுதான். எல்லாம் எங்கே இருக்கு? அனைத்தும் ஓர் இடத்தில். பாருங்கள், சிலர் ரொம்ப ஆழமாக சத்தியத்தை கேட்டுட்டு அப்படியே உள்ளே வந்துட்டே இருக்கிறோம். சிலர் பார்த்தீங்கன்னா இன்னும் சில அடிப்படை காரியங்களுக்காக போராடி கொண்டே நிற்கிறோம். ஸோ அதனால் நான் அதையும் சேர்த்து தான் சொல்ல விரும்புகிறேன். எல்லாமே நமக்கு உண்டு, எல்லாமே ஓர் இடத்துல தான் இருக்குது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். ஸோ என்னெல்லாம் வாழ்க்கையில் தேடிக்கிட்டு இருக்கிறோம்? சில பேர் ஒரு வேலையை தேடிட்டு இருப்பீங்க, சில பேர் ஒரு நல்ல பொண்ணு கிடைக்கணும்னு தேடுவீங்க, சிலர் வந்து ஒரு நல்ல மாப்பிள்ளை கிடைக்கும்னு தேடலாம், சிலர் வந்து ஒரு ஃபினான்ஷியல் முன்னேற்றங்கள் வாழ்க்கையில்
வரணும்னு என்ன பண்ணலாம், தேடலாம். வாழ்க்கையில் சில பிரச்சனைகள் இருக்குது, இதுக்கு ஒரு சொல்யூஷன் எனக்கு வேணும் அப்படின்ட்டு இருக்கலாம். வாழ்க்கையில் சில தனிமைகள், இதை எப்படி மேற்கொள்ளணுங்கிற எண்ணம் இருக்கலாம். இல்லை சில துரோகங்கள் வாழ்க்கையில் நடந்துடுச்சு, இதை எப்படி மீண்டு வரணும் அப்படிங்கிற மாதிரி இருக்கலாம். ஒவ்வொருத்தருக்கும் பார்த்திங்கன்னா நிறைய வித்தியாசமான தேவைகள், வித்தியாசமான தேடல்கள் இருக்கிறது. அதில் ஒன்றும் மாற்று கருத்தே இல்லை பாருங்களேன். ஆனால் வேதவசனம் நமக்கு சொல்கிறது என்னென்னா, என்ன உன்னுடைய தேவை என்னவாக இருந்தாலும், அது என்னவாக வேணாலும் இருக்கட்டும், அது என்னவாக வேணாலும் இருக்கட்டும், அது திருமணமாக இருக்கலாம், மறுமணமாக இருக்கலாம், அது ஒரு வீடு கட்டுறதாக இருக்கலாம், அல்லது குடும்பத்துக்குள்ளே இருக்கிற சமாதானமாக இருக்கலாம், பிள்ளைகளை குறித்த எதிர்காலமாக இருக்கலாம், வியாபாரத்தை குறித்த முன்னேற்றமாக இருக்கலாம், ஒரு தோல்வியிலிருந்து வெளியே வர்றதா இருக்கலாம், அல்லது அடைந்த வெற்றியை எப்படி தொடர்ந்து தக்க வைத்து கொள்ளணும் அப்படிங்கிற எண்ணமாக இருக்கலாம். வாட் எவர் பி பாருங்கள், இயேசு ஒரு அற்புதமான வார்த்தையை அவர் பயன்படுத்துகிறாரு. ரெண்டு சகோதரிகள், மார்த்தாள் மரியாள், ரெண்டு சிஸ்டர், இவங்க வீட்டுக்கு இயேசு அடிக்கடி போகிறார். ஒரு பெரிய உறவு இயேசுக்கும் அந்த வீட்டுக்கும். உங்களுக்கு தெரியும், அந்த வீட்டில் இருக்கிறவங்க மேலே இயேசு அவ்வளோ அன்பாக இருந்தார். அதனால தான் நீர் நேசித்த லாசரு அப்படிங்கிற ஒரு வார்த்தை என்ன பண்ணுறோம், படிக்கிறோம். அப்போ லாசரு அந்த வீட்டில் இருக்கிற இன்னொரு நபர், அவர் மூத்தவராக இருந்திருக்கலாம், மேபி அது தெரியல. ஆனால் மார்த்தாள் மரியாள் லாசரு இந்த குடும்பத்தின் மேலே அவர் ரொம்ப பிரியம் வச்சிருக்கிறார். அடிக்கடி அந்த வீட்டுக்கு என்ன பண்ணுறார், போகிறார். இயேசு இந்த பூமியில் இருந்தபோது அந்த மாதிரி நிறைய உறவுகள் அவருக்கு இருந்தது. அதனால தான் இயேசு கிறிஸ்துவனுடைய தாயார் சகோதரர்கள்லாம் வெளியில் நின்றுட்டு, இன்றைக்கி வீட்டுக்கு வந்துடுவாரா, அவர் எப்போ வருவார், அவரை நாங்கள் பார்க்கணும்னு நிற்கிறாங்க. உடனே அவர் சொல்கிறாரு, யார் எனக்கு சகோதரி, யார் எனக்கு தாய், யார் எனக்கு நண்பன், யார்னா யாரெல்லாம் தேவனுடைய வார்த்தையை பெற்று இந்த ராஜ்யத்தில் இருக்கிறாங்களோ அவங்க எல்லாம் என் சொந்தமும் என் உறவும் அப்படின்னு சொல்லிட்டார். ஆமென். நிறைய பேர் கூட அதே வார்த்தையை இங்கே சொல்லியிருக்கிறாங்க. அப்போ இயேசு எப்படி இருக்கிறாருன்னா, ஊரெல்லாம் சகோதரன் சகோதரி, போகிற இடத்துலெல்லாம் அவருக்கு வந்து உறவுகள், போகிற இடத்துலெல்லாம் அவருக்கு நண்பர்கள், அந்த மாதிரி ஒரு ஜனரஞ்சகமான ஒரு பர்சனுங்க அவர். புரியுதுங்களா உங்களுக்கு? சிலருக்கு வந்து ஒருத்தரை தான் பிடிக்கும், ஆனால் ஒருத்தரை எல்லாருக்கும் பிடிக்கும். அந்த மாதிரி ஒரு பர்சன் தான் ஜீசஸ். அந்த மாதிரி ஒரு நபர் தான் யார், இயேசுப்பார். அதனால தான் இயேசுவை வந்து பழைய ஏற்பாட்டில் அவருக்கு ஒரு ப்ரொஃபெட்டிக்கு அறிமுகத்தை கொடுக்கும்போது பழைய ஏற்பாட்டில் வாசிக்கிறோம். நம்ம சர்ச்சில் கூட பழைய சர்ச்சில் பார்த்தீங்கன்னா பின்னாடி பேனரில் அதுதான் போட்டிருப்போம், த டிசையர் ஆஃப் ஆல் நேஷன், சகல ஜாதியாலும் விருப்பப்பட்டவர் வருவார். இயேசுக்கு பேர் என்ன தெரியுமா, சகல ஜாதியாலும் என்ன பண்ணப்படுறவர், விருப்பப்படுறவர். எல்லாருக்கும் உன்னை ஏன் பிடிக்குது அப்படிங்கிற மாதிரி எல்லாருக்கும் பிடிக்கக்கூடிய ஒரு நபராக யார் இருந்திருக்கிறாரு, இயேசு இருந்திருக்கிறார் பாருங்க. அந்த மாதிரி ஒரு பர்சன் பாருங்க, த டிசையர் ஆஃப் ஆல் நேஷன், அவர் வருவார் அப்படின்னு தான் ப்ராஃபஸியை கொடுக்குறாங்க. எனக்கு ரொம்ப பிடிச்ச வார்த்தைனால நான் பழைய சர்ச்சில் பேனர்ஸில் எழுதி வச்சுருப்பேன், த டிசையர் ஆஃப் ஆல் நேஷன், ஜீசஸ் இஸ் த டிசையர் ஆஃப் ஆல் நேஷன், சகல ஜாதியாலும் விருப்பப்பட்டவர் வருவார். அந்த மாதிரி ஒரு நபர் பாருங்கள் இயேசு. ஸோ மக்களோடு மக்களாக அவர் இருந்தார், ஆட்களோடு ஒரு நல்ல, அதனால தான் வேதத்தில் வாசிக்கிறோம், தேவன் தன் ஜனங்களின் மத்தியில் என்ன பண்ணுறாராம், வாசம் பண்ணுறார். பாட்டு படிக்கிறோம் இல்லையா, இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவனே வாசம் செய்கிறாரே. இம்மானுவேல் மீன்ஸ் காட் வித் அஸ். ஸோ கடவுளுக்கு ரொம்ப பிடிச்சது என்னென்னா, உங்கள் கூட இருக்கிறது. ஆமென். உங்கள் கூட இருக்கிறது, நம்ம கூட இருக்கிறது. அதனால தான் ரெண்டு பேர் மூன்று பேர் எங்கேயாவது வந்தீங்கன்னா நானும் வந்துடுறேன்ப்பா உங்கள் கூட அப்படிங்கிறார், அவர்கள் மத்தியில் நானும் இருப்பேன். அப்போ அந்த மாதிரி ஒரு வீட்டுக்கு அவர் என்ன பண்ணுறாரு, போகிறாரு. அந்த மாதிரி ஒரு ஹவுஸ்க்கு அவர் போகிறாரு, போயிட்டு அவர் உட்கார்ந்துருக்கிறாரு. ஸோ மரியாள் வந்து என்ன பண்ணுறா,
இயேசு கிட்ட உட்காந்து இயேசு பேசுகிறத கேட்டுட்டு இயேசுவே பார்த்துட்டே இருக்கா, இயேசு பேசுகிறத கேட்டுகிட்டே இருக்கிறான். இப்போ இன்னொருத்தி என்ன பண்ணுறா, ஜீசஸ்க்காக ஏதாவது செய்யலாமேன்னு சொல்லிட்டு போய் என்ன பண்ணுறா, ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருக்கா. ப்ரிப்பேர் பண்ணுறது மட்டும் இல்லை, அவளுக்கு ஒரே டென்ஷன் என்னென்னா, இவா சும்மா உட்காந்துட்டு இயேசு பேசுகிறத கேட்டுக்கிட்டு இருக்கா, நான் மட்டும் இங்கே உட்காந்து பாத்திரத்தை கழுவிக்கிட்டு துணியை துவச்சிக்கிட்டு பஜ்ஜியை போட்டுக்கிட்டு ஏதோ ஒன்று நான் பண்ணிகிட்டே இருக்கிறேன் அப்படின்னு டம்மு டம்முன்னு சவுண்டு வருது ஜீசஸ் பேசிகிட்டே இருக்கும்போது. லூக்கா 10 இருக்குதா? தேங்க்யூ. லூக்கா 10 பாருங்கள். லூக்கா 10 இந்த கதை வருது. இந்த கதையெல்லாம் இன்றைக்கி சில விஷயத்தை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். அதில் இருக்கிற பாயிண்ட் ரொம்ப முக்கியமானது. லூக்கா 10 எடுத்துக்கோங்க, 38. பின்பு அவர்கள் பிரயாணமாய் போகையில் அவர் ஒரு கிராமத்தில் பிரவேசித்தார். அங்கே மார்த்தாள் என்னும் பெயர் கொண்ட ஒரு ஸ்திரீ அவரை தன் வீட்டிலே ஏற்றுக்கொண்டாள். அவளுக்கு மரியாள் எனப்பட்ட ஒரு சகோதரி இருந்தால் அவள் இயேசுவின் பாதத்தருகே உட்கார்ந்து அவருடைய வசனத்தை கேட்டுக்கொண்டிருந்தாள். மார்த்தாலோ பற்பல வேலைகளை செய்வதில் மிகவும் வருத்தமடைந்து அவரிடத்தில் வந்து, ஆண்டவரே, நான் தனியே வேலை செய்யும்படி என் சகோதரி என்னை விட்டு வந்திருக்கிறதை குறித்து உமக்கு கவலை இல்லையா? எனக்கு உதவி செய்யும்படி அவளுக்கு சொல்லும் என்றார். பாருங்கள், ரொம்ப வருத்தமானது தான். நானே எல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கேன் ஜீசஸ். உங்களுக்கு புரியுதுங்களா? கதை புரியுதா? இயேசு வந்து ஒரு ட்ராவல் பண்ணிகிட்ருக்கிறாரு. அங்கே போனால், ஓ திருமங்கலமா, அப்போ நம்ம சிஸ்டர் வீடு இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒவ்வொரு ஊருக்கும் போனால் நமக்கு யாராவது இருப்பாங்க. அது மாதிரி ஒவ்வொரு ஊர்களையும் இயேசு இப்படி ரொம்ப பிரியமாக தங்குற வீடுகள் உண்டு. இவங்க வீட்டுக்கு என்ன பண்ணுறாரு, அந்த வழியாக போயிட்டுருக்கிறாரு. அவளும், அவள் பேர் என்ன, மார்த்தாள் என்னும் பேர் கொண்ட ஒரு ஸ்திரீ அவரை தன் வீட்டில் ஏற்றுக்கொண்டாள். வாங்க ஜீசஸ், எங்கள் வீட்டில் நீங்கள் தங்கணும்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறா, கூட்டிகிட்டு போகிறான். ஆக்சுவலி கூட்டிகிட்டு போனது யார் தெரியுமா? யார் கூட்டிகிட்டு போனா, மரியாளா மார்த்தாளா? ஆ, மார்த்தாள் கூட்டிகிட்டு போய் ஜீசஸை உட்கார வச்சுட்டு இவ எங்கே போயிட்டா, ஏதோ வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறா. ஆனால் இவா யார், இவா இயேசுவை பார்த்துட்டு இயேசு பேசுகிறத கேட்டுட்டு இயேசு கூட ஸ்பெண்ட் பண்ணிட்டுருக்கா. அவளுக்கு டென்ஷன் ஆகுமா அவாதா? ஏய், டிக்கெட் வாங்கினது நான், படம் பார்க்குறது நீனா அப்படிங்கிற மாதிரி, கூட்டிகிட்டு வந்தது நான், நீனா வந்து இது பண்ணிகிட்ருக்கிறேன். சில நேரம் பாருங்கள், அங்கங்கே போய் ஏதாவது வாங்கி வச்சுடுவாங்க, கடைசியில் யாராவது சாப்பிட்டுட்ருப்பாங்க. அது மாதிரி ஜீசஸை வந்து கூட்டிகிட்டு வந்தது இவா, ஆனால் ஜீசஸ் என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்கிறது யாருன்னா, இந்த மரியாள் தான் என்ன பண்ணுறா, என்ஜாய் பண்ணுறா. மார்த்தா வந்து என்ன பண்ணிட்டா, ரொம்ப டென்ஷன் ஆகிடுச்சு அவளுக்கு. ஸோ இப்போ என்ன பண்ணுறான்னா, ஏசுக்கிட்டே கம்ப்ளைண்ட் பண்ணுறா. என்ன பண்ணுறான்னா, ஆண்டவரே, நான் தனியாக வேலை செய்யும்படி என் சகோதரி என்னை விட்டு வந்துக்கிறதை குறித்து உமக்கு கவலை இல்லையா? ஏம்மா, நான் பாட்டுக்கு போயிட்டுருந்தேன், ஆசையாக கூப்பிட்டீங்க வந்தேன், உங்கள் சகோதரி பஞ்சாயத்துலாம் என்கிட்ட கொண்டு வந்துட்டுருக்கீங்களே. இப்படி தான் ஜீசஸ் வழக்கமாக வீட்டு வேலை ஒன்றையும் செய்கிறதே கிடையாது. யாராவது வந்துட்டால் போதும், அந்தாணி உட்காந்து வாய் பேசிக்கிட்டே இருக்கா அப்படிங்கிற மாதிரி தான் ஒரு கம்ப்ளைண்ட் என்ன பண்ணுறா, ரைஸ் பண்ணுறா. ஆமாம். ஸோ சிலர் பார்த்தீங்கன்னா ஆட்களோட ரொம்ப க்ளோஸாக பேசிகிட்டே இருப்பாங்க. சிலர் பார்த்தீங்கன்னா கடைக்கு போகிறது, கறி வாங்குறது, சமையல் வேலை செய்கிறது, இதுவாகவே இருக்கும். கடைசியில் பார்த்தா சொந்தக்காரங்கிட்ட கடைசி வரைக்கும் பேசிக்க மாட்டேன். சொந்தக்காரங்களுக்கு இங்கே நின்று சமையல்லாம் பண்ணி எல்லாம் பண்ணாங்க பாருங்கள், அந்த ஆள் சில நேரத்தில் யாருன்னே தெரியாமல் போயிடும். யார் உட்காந்து பேசினாங்களோ அவங்க தான் கொஞ்சம் நல்லா தெரியும் பாருங்கள். ஏன்னா உணவு கொடுத்தவங்களை விட உறவு இல்லை செலவு பண்ணுறவங்க தான் ஞாபகத்தில் என்ன பண்ணுறாங்க, வர்றாங்க. அதனால தான் நிறைய நேரம் சிஸ்டர்ஸ் சைடு வந்து சைலண்ட் ஆகிடும், பிரதர்ஸ்லாம் ரொம்ப டாப் ஆகிடுவாங்க. ஏன்னா அவர் தான் உட்காந்து பேசிகிட்டு இருப்பார், பண்ணுவார். சிஸ்டர்லாம் அவங்க கிச்சனில் அங்கே அங்கே நின்றுட்டு இருப்பாங்க. சில வீட்டில் கொஞ்சம் இது மாற்றிருக்கும், அதை போய் வேண்டு வந்துருங்க, இந்த கடையில் போய் அது வாங்கிடுங்க, அங்கே இது வேண்டு வந்துருங்க, நீங்கள் சமைக்கிறதுக்கெலாம் நேரம் இல்லை, ஏன்னா எங்கள் அப்பா அம்மா வந்திருக்காங்க அப்படின்னு உட்காந்து இவங்க பேசிகிட்டு இருப்பாங்க. இப்படி ஒவ்வொன்று ஒவ்வொரு வீட்லேயும் ஒவ்வொரு மாதிரி விஷயங்கள் இருக்கும். ஆனால் இப்போ இவளுக்கு வந்து ஒரே டென்ஷன் ஆகிடுச்சு. என்ன டென்ஷன்னா, உங்களுக்கு கவலை இல்லையா எனக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு, அவளை அனுப்புங்கன்னு சொல்கிறாள். இது ரொம்ப ஒன்றும் பெரிய கம்ப்ளைண்ட்லாம் கிடையாது, யதார்த்தமான ஒரு விஷயந்தான். இவளுக்கு வந்து வேலை நிறைய செய்கிறான், ஆனால் ஒரு டென்ஷன் ஆகிடுது. அங்கே பாருங்கள், பற்பல வேலைகளை செய்வதில் என்ன பண்ணுறாளாம், எப்படி வருது, மார்த்தாலோ பற்பல வேலைகளை செய்வதில் மிகவும் வருத்தம் அடைந்து. இவளுக்கு என்ன வருத்தம்னு எனக்கு தெரில. ஒருவேளை நம்ம மட்டும் தனியாக செய்கிறோமோங்கிற வருத்தமா, என்ன சிலருக்கு என்னென்னா,
யாராவது கொஞ்சம் சந்தோஷமாக தனியாக ஃப்ரீயாக அப்படி உட்கார்ந்தா அவங்களுக்கு பிடிக்காது, அவ்வளோ ஒரு நல்ல மனசு. ஏன் அவங்க சும்மா இருக்காங்க? அவங்களும் வந்து என்கிட்ட ஜாயின் பண்ணிக்க சொல்லுங்கள், அவங்களையும் செய்ய சொல்லுங்கள் அப்படிங்கிற மாதிரியே ஒரு எண்ணம் உள்ளே ஓடும் பாருங்கள். அதுவா என்னன்னு தெரியல, ஆனால் அங்கே பாருங்கள் ஆண்டவர்கிட்ட சொல்கிற, ஆண்டவரே நான் தனியாக வேலை செய்யும்படி என் சகோதரி என்னை விட்டு வந்திருக்கிறதை குறித்து உமக்கு கவலை இல்லையா, எனக்கு உதவி செய்யும்படி அவளுக்கு சொல்லும் என்றார். ஸோ ஜீசஸுடைய ரெக்கமெண்டேஷன், அவளை கொஞ்சம் வர சொல்லுங்கள், எப்போ பார்த்தாலும் இப்படி தான் போயிடுறா, இந்த டைமும் அப்படி தான் இருக்கிறா, கொஞ்சம் வந்து எனக்கு ஹெல்ப் பண்ண சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறார். பாருங்கள், இது நல்ல விஷயம். வீட்டுக்கு ஒரு கெஸ்ட் வர்றாங்கன்னா அவங்கள வந்து என்ன பண்ணணும், ஒரு நல்ல முறையில் கவனிக்கணும். பார்த்துருக்கீங்களா, பொதுவாகவே சொல்லுவாங்க இல்லையா, நம்ம தமிழ் ஆட்களே யார் நல்ல ஒரு உபசரிக்கிறவங்க அப்படிலாம் என்ன பண்ணுவாங்க, ஒரு பேரெலாம் உண்டு, கூப்பிட்டு அவங்கள வந்து நல்லபடியாக பார்க்குற உண்டு. சில ஊர்களில் அது ரொம்ப நல்லாவே என்ன பண்ணுறாங்க செய்கிறாங்க, அந்த ஊர்லாம் அதுக்கெலாம் என்ன பண்ணியிருக்கோம் பேர் வாங்கியிருக்கோம். சில இடத்துல வேறு மாதிரி பேர் வாங்கியிருக்கோம், அங்கே வந்து தவிச்ச வாய் கூட தண்ணி கொடுக்க மாட்டாங்க, அந்த மாதிரி பிரபலமாக இருக்கும் சில ஊர். ஆனால் சில ஊரில் பார்த்திங்கன்னா நல்ல கவனிப்பாங்க, நல்ல அந்த மாதிரிலாம் செய்வாங்க. ஸோ இது ஒரு நல்ல பழக்கம்தான், உறவின ஒருத்தர் வந்திருக்கிறாரு அவரை கவனிக்கணும் பார்க்கணுங்கிறது நல்ல பழக்கம்தான். ஆனால் இந்த இடத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம் இயேசு சொல்கிறாரு, ஆச்சரியமாக இருக்குது அது. என்ன சொல்கிறாரு பாருங்கள், இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக. இப்போ இயேசு வந்து என்ன பண்ணும், ஏம்மா நீ உட்காந்துட்டே என்கிட்ட பேசிகிட்டே இருக்குது, பதிலாக போய் வேலையை பாருமா, அவளுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுமான்னு சொல்லியிருந்துருக்கணும். ஆனால் அதுக்கு பதிலாக இயேசு ஒரு விஷயம் சொல்கிறாரு, இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக, மார்த்தாலே மார்த்தாலே நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்குகிறாய், தேவையானது ஒன்றே. பாருங்க, நிறைய விஷயத்தை பற்றி நீ ஒரி பண்ணுற. ஆக்சுவலி இயேசு ரொம்ப டீப்பாக பார்த்துட்டாரு அவளை. இவளுக்கு வெறும் இந்த பாத்திரம் கழுவுறது தான் பிரச்சனை, சமையல் பண்ணுறது தான் பிரச்சனைங்கிறதுலாம் கிடையாது, பல பிரச்சனை மண்டையில் ஓடுது. அதனால் இந்த விஷயத்தில் அதை அவள் என்ன பண்ணுறா, வெளிப்படுத்துகிறா. சரி, நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய நேரம் நம்ம ஒரு விஷயத்தில் என்ன இதுக்கு போய் கோவப்பட்டீங்களா, இல்லை இதுக்கு போய் இப்படியா அப்படிங்கிற மாதிரி அந்த ஒரு சம்பவத்தை வச்சு சில பேர் நம்மகிட்ட கேள்வி கேட்கும்போது, ஆனால் உண்மையிலே பார்த்தா நம்ம மண்டைக்குள்ளே பல இது ஓடிக்கிட்டே இருக்கும். ஏதாவது ஒன்றில் தான் அது என்ன ஆகும், பேஸ்ட் ஆகும், ஒன்றில் உடஞ்சி வெளியில் வரும். இதுக்கு போய் அப்படிம்பாங்க, அது அதுக்கு போய் கிடையாது, மண்டையில் ரொம்ப ஓடிக்கிட்டே இருந்தது, இப்போ லீக்கேஜ் ஆகிடுச்சு. இந்த மேட்டரில் என்ன ஆயிடுச்சு, லீக்கேஜ் ஆகி உள்ளுக்குள்ளே என்னெல்லாம் ஓடிச்சோ எல்லாம் என்ன பண்ணிடுச்சு, வெளியில் வர ஆரம்பிச்சிடுச்சு. ஏன்னா ப்ரெஷரை வந்து வச்சு 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 ஜீசஸ் வந்திருக்கிறாரு அப்படிங்கிறது கூட இல்லை, டப்புன்னு போட்டு உடச்சிட்டா. என்ன கேட்டால் ஜீசஸ் கிட்ட உடைக்கிறது நல்லது, புரியல கொஞ்சம் பேருக்கு. ஊரில் யாருக்கிட்டலாமோ உங்களை வெளிக்காட்டுறதுக்கு பதிலாக அவங்ககிட்ட வெளி காமிட்டிங்கன்னா ஷேம் ஷேம் பப்பி ஷேம்னு எதாவது சொல்லிட்டு போயிடுவாங்க. ஆனால் ஜீசஸ் கிட்ட காமிச்சிங்கன்னா அதுக்கு மருந்து சொல்லுவார், சொல்யூஷன் சொல்லுவார். ஆமென். அன்னால் தன் இருதயத்தில் உள்ளதெல்லாம் என்ன பண்ணால், ஊற்றினால், த ப்ரெசன்ஸ் ஆஃப் காட், தேவனுடைய சமூகத்தில் ஊற்றினால் அப்படின்ட்டு இருக்குது. அது மாதிரி வருத்தமோ கோபமோ வழியோ வேதனையோ கவலையோ சந்தோஷமோ இயேசுகிட்ட சொல்லலாமே. ஆமென். கண்டிப்பாக இயேசுகிட்ட சொல்லலாம். உடனே வந்து இயேசு வந்து ஒன்றும் இது பண்ணிக்க மாட்டார், என்றைக்குமே முகமூடி போட்டுட்டு வராதிங்க. ஆண்டவர்கிட்ட ஒன்றும் முகமூடி போட்டு வர வேண்டிய அவசியமே கிடையாது. ஒரு ரியல் பர்சனாக நீங்கள் வரலாம், ஒரு நிஜமான ஆளாக வாருங்க. இன்றைக்கி ரொம்ப கஷ்டமே என்ன தெரியுமா, நிஜமான ஒரு ஆளாக நம்ம பழகிறதும் யாருக்கிட்டையாவது போய் நிற்கிறதும் தான் ரொம்ப கஷ்டம். அதனால தான் நம்ம எல்லாருமே இப்போ கொரோனாவில் தான் மாஸ்க் போட்டோன்னு நினைக்காதீங்க, அது ரொம்ப நாளாக போட்டு அது போட்டு ரொம்ப நாள் ஆச்சு, அரசாங்கத்திலேருந்து சொல்லி இப்போ கொஞ்ச நாளாக நம்ம போடுறோம். ஆனால் மனுஷன் மாஸ்க் போட்டு என்னாச்சு, அது ரொம்ப நாள் ஆச்சு, ரொம்ப நாளாக அந்த மாஸ்கில் தான் என்ன பண்ணிகிட்டே இருக்குது, வாழ்க்கை போய்கிட்டே இருக்குது. இப்போ நம்ம ரெண்டாவதாக என்ன பண்ணுறோம், வாய்க்கும் மூக்குக்கும் ஒன்று என்ன பண்ணுறோம், போடுறோம். ஆனால் முழு மூஞ்சிக்கே போட்டிருக்கோம், அது ரொம்ப நாளாக போட்டிருக்கிறோம். ஏன்னா ரியலாங்கிறது வந்து அவ்வளோ சாத்தியம் இல்லாதனால அந்த மாதிரி ஆயிடுச்சு பாருங்கள். ஆனால் இவ அப்படி கிடையாது, ஏன்னா சிலர் வந்து யாராவது முக்கியமாக வந்து அந்த நேரத்தில் கோவத்தை அடக்கி வச்சுக்குவாங்க, அவங்க இருக்கும்போது இதுக்கு இவங்க இருக்கும்போது அப்படின்னு தன்னை இது பண்ணிப்பாங்க. ஏன்னா நம்மளை பற்றி ஒரு நல்ல எண்ணம் இருக்கும், இன்றைக்கி போயா இதை காட்டுறது அப்படின்னு சொல்லிட்டு அதை ஹைட் பண்ணுறதுக்கு தான் என்ன பண்ணுவோம் பார்ப்போம். ஆனால் இவளுக்கு என்னமோ தெரில, அன்றைக்கி ஹைட் பண்ணவே முடியல,
ஏன்னா என்னமோ தெரியல ஓடிக்கிட்டே இருக்கேன். ஏன்னா ஜீசஸ் ரொம்ப கரெக்டாக சொல்கிறாரு, ஒரு மேட்டர் இல்லாமல் பற்பல காரியங்களை குறித்து. அப்படி தானே சொல்கிறாரு, எப்படி போட்டிருக்கு, நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்குகிறாய். ஆனால் அவன் வந்து என்ன சொல்கிறானா, இல்லை ஆண்டவரே, என்னுடைய சகோதரி வந்து எனக்கு என்ன பண்ண சொல்லுங்கள், ஹெல்ப் பண்ண சொல்லுங்கள், அதுதான் என்னுடைய இஷ்யூ, அதுதான் என் ப்ராப்ளம்னு அவள் சொல்கிறா. ஆனால் ஜீசஸ் சொல்கிறாரு, இல்லைம்மா உனக்கு ஒரு பிரச்சனை இல்லை, உனக்கு ரெண்டு பிரச்சனை இல்லை, உனக்கு மூணு பிரச்சனை இல்லை, உன் லிஸ்ட்டு ரொம்ப பெருசு, நீ ஒன்னையாக மண்டைகளை வச்சு யோசிச்சுட்டு இருக்கிற, உன் மண்டைக்குள்ளே என்னெல்லாமோ ஓடுது, நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்குகிறாய். பாருங்களேன், மனுஷன் முகத்தை பார்க்கிறான், கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார். ஆமென். சில நேரம் மனிதர்கள் நம் வாயிலிருந்து வரும் வார்த்தைகளை வைத்து நம்மை கணிக்கிறார்கள், ஆனால் தேவன் அதை வச்சு கணிக்கிறதே கிடையாது. யாராவது கேட்டாங்கன்னா நல்லா போயிட்டு இருக்கு அப்படின்றோம், ஓஹோ அப்போ நல்லா போயிட்டுருக்கு போலன்னு அவங்க நினச்சிட்டு போயிடுவாங்க. ஆனால் இயேசு அவளை பார்க்குறார், நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்குறாய். எப்படி அதுவும் எப்படி சொல்ல பாருங்கள், மார்த்தாலே மார்த்தாலே, நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்குகிறாய். எஸ், உன்னுடைய கவலைங்கிறது உன் தங்கச்சி வரல அல்லது அக்கா வரலங்கிறது உன் கவலை இல்லை. நாம் ஒரு இடத்துல நம்ம ஹார்ட்டை உடச்சி நம்மளை வந்து வெளிப்படுத்தி நம்ம கோபத்தையோ நம்ம வருத்தத்தையோ நம்ம காட்டுறோன்னா அந்த விஷயத்துக்காக மட்டும் அது இருக்கிறது இல்லை, நிறைய நேரம் பல காரியங்கள் அது ரிலேட்டடாக இருக்குது. பல காரியங்கள் தேக்கி வைக்கப்பட்டு ஒரு நாள் அதை என்ன பண்ணுது, உடச்சி வெளியில் வருது பாருங்கள். அதனால் அதை தான் இங்கே ஜீசஸ் அட்ரஸ் பண்ணுறாரு, நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்குகிறாய். உன் கவலை ஒன்றும் இல்லைம்மா, உன் கவலை நிறைய இருக்குது, நிறைய இருக்குது. ஒருவேளை எப்படி திருமணம் நடக்கணுன்னு இருக்கலாம், ஒருவேளை லாசர் எப்படி இருந்தான்னு தெரில, என் தம்பியோ அண்ணனோ இவன் என்றைக்கு பொறுப்பாக மாறுவான், என்றைக்கு திருந்துவான், அல்லது என்றைக்கு ரசிக்கப்படுவான், என்றைக்கு சபைக்கு வருவான், இல்லை என்றைக்கு ஒரு உருப்படியாக ஒரு வேலைக்கு போவான் அப்படிங்கிறதா இருக்கலாம், என்னமோ தெரில மாப்பிள்ள அமையவே மாட்டுக்கு அப்படிங்கிறதா இருக்கலாம், வாட் எவர் பி, ஏதோ ஒன்று. ஆனால் லிஸ்ட்டு வந்து ஒன்றும் கிடையாது, அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்குற மனசுக்குள்ள அப்படி தான் ஓடுது நிறைய மேட்ரு. இப்படி பண்ண போகிறோம், அடுத்தால் என்ன செய்ய போகிறோம், அதனால தான் பாருங்கள் சின்ன காரியத்துக்கு கூட நமக்கு கோபம் வருதுன்னா நமக்குள்ளே நிறைய கலக்கங்கள் இருக்குதுன்னு அர்த்தம். கோபப்படுகிற ஆட்களை பார்த்து பரிதாபப்படுங்க, ஏன்னா அவங்க ரொம்ப பயந்துட்டாங்கன்னு அர்த்தம். எஸ், நம்ம கோபப்படுற ஆட்களை எப்படி பார்க்குறோன்னா மோசமான ஆள் கோபப்படுறாரு அப்படின்னு, இல்லை இல்லை கோபத்துக்கு பின்னாடி பயம் இருக்குது தெரியுமா உங்களுக்கு, நம்ம கோபத்துக்கு பின்னாடி வீரம் இருக்குன்னு நினச்சிக்கிறோம், அது எங்கே எங்கே படித்தோன்னு தெரில, தப்பாக எங்கேயோ படிச்சிட்டோம், வீரம் இல்லைங்க பயம், அந்த பயத்தை வந்து எப்படி வெளிக்கிறதுன்னு தெரில, அதனால தான் நீ தான் அது காரணம் அப்படின்னு என்ன அர்த்தம், எங்கேயோ உள்ள பயம் ரொம்ப உருவாயிடுச்சுன்னு அர்த்தம். அந்த பயத்தை வந்து வெளிப்படுத்துகிற ஒரு விதமாக தான் என்ன இருக்குது, இந்த கோபம் வருது பாருங்கள். அப்போது ஒரு விஷயத்துக்காக அது வரதில்லை, நிறைய விஷயம் உள்ளே ஓடுது, அந்த அம்புடு விஷயத்தையும் நமக்கு சமாளிக்க முடியாததுனால அந்த விஷயத்தில் அதை என்ன பண்ண ஆரம்பிக்கிறோம், வெளிப்படுத்த ஆரம்பிக்கிறோம். சின்னதாக தான் இருக்கும் அது, நீங்கள் வேணால் நீங்கள் பாருங்கள், திடீர்னு ஒரு பெரிய கோபத்தை ஒரு சின்ன விஷயத்தில் வெளிப்படுத்துகிறத பார்த்து நமக்கே ஆச்சரியமாக இருக்கும், இதுக்கு ஒரு ரெண்டு நிமிஷம் லேட்டாகிட்டு இதுக்கா, அது ரெண்டு நிமிஷம் லேட்டானதுக்கு இருக்காது, எனக்கு ஒன்றுமே நடக்கலையே என்ன இப்படி காக்க வச்சுட்டாங்களேன்னு உள்ள ஒன்று ஓடுது, அதனுடைய எக்ஸ்பிரஷன் தான் வேறு மாதிரி இங்கே என்ன பண்ணுது வருது, மார்த்தாலே மார்த்தாலே நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்குகிறாய். பாருங்கள், நம்ம ஆண்டவர் நம்ம இருதயத்தை பார்க்கக்கூடியவராக, வாழ்க்கையின் அழுத்தங்கள் தேவைகளுக்குள்ளே நம்ம போகும்போது நமக்குள்ளே என்ன நடக்குங்கிறத ரொம்ப ஆழமாக கவனிக்கிறவராக அவர் இருக்கிறார். கடவுள் ஒன்றும் வாழ்க்கைக்கு வெளியில் இல்லை, வாழ்க்கைக்கு உள்ளே இருக்கிறார். எல்லாம் சொல்லுங்கள், வாழ்க்கைக்கு வெளியே இல்லை, வாழ்க்கைக்குள்ளே இருக்கிறார். இன்னும் சொல்ல போனால் அவங்க வீட்டுக்குள்ளே தான் உட்காந்துருக்கிறார். இந்த உரையாடல் எங்கே ஓடிட்டுருக்கு, வீட்டுக்குள்ளே நடுவில் உட்காந்துட்டு என்ன பண்ணுறாரு, பேசிகிட்டே இருக்கிறாரு. அவரும் வந்து ஆமாம் ஆமாம், நீ ஏன் இப்படி உட்காந்துட்டுருக்க, போய் சீக்கிரமாக எதாவது பஜ்ஜியோ போண்டாவோ எதாவது சூடாக போட்டு எடுத்து வரக்கூடாதா அப்படின்னு கேட்கல பாருங்கள். ஏன்னா இவர் வீட்டுக்குள்ளே வந்திருக்கிறது இவங்க ஏதாவது கொடுப்பாங்களா வாங்கிக்கலாமா அப்படிங்கிறது கிடையாது, இவருக்கு ஒன்று இருக்குது அதை கொடுத்துட்டு போகிறதுக்காக வந்திருக்கிறார்.
ஆமென். ஜீசஸ் உடைய ஹவுஸ் விசிட்டிங் பர்பஸே வேற. ஹலோ, இவர் ஹவுஸ் விசிட்டிங் பண்ணார். சில சொல்லுவாங்க ஜீசஸே ஹவுஸ் விசிட்டிங் பண்ணிடுறாருங்க. ஆமாங்க, அவர் விசிட் பண்ணாத இடமே இல்லை. அவர் எல்லா இடத்துலையும் தான் மக்களை போய் விசிட் பண்ணுறாரு. ஆனால் அவர் விசிட் பண்ணுற நோக்கமே இஸ் நாட் டிமாண்டிங் சம்திங். எதையோ ஒன்றை அவரிடத்திலிருந்து பெரும்படியாக அல்ல, அவர் ஒன்றை சப்ளை பண்ணும்படி, ஒன்றை கொடுக்கும்படி ஒரு வீட்டுக்குள் அல்லது ஒரு மனிதனுடைய வாழ்க்கைக்குள் அவர் போகிறார். ஆமென். The law or religions always demands, but the grace of God, it supply. Jesus Christ is a grace. He is a grace. He supply. அவர் ஒன்றும் அந்த வீட்டில் தங்கிறதுக்கு ஏதோ இடம் கிடைக்குமேன்ட்டோ, ஏதோ சாப்பாடு கிடைக்குமேன்ட்டோ அப்படி வரல. பார்த்தா சில நேரம் வாங்கிக்க வந்த மாதிரி தான் தெரியும். ஏன்னா கடவுள் மனிதனாக ஆயிருக்கிறார் இல்லையா. அதனால் நம்ம மனசில் என்ன வரும்னா, இவரும் நம்மக்கிட்ட ஏதோ வாங்கிறதுக்கு தான் வந்திருக்கிறாரு, எதையோ கேட்கறதுக்கு தான் வந்திருக்கிறாரு. ஆனால் சில பேர் ரொம்ப நோட் பண்ணிட்டே இருப்பாங்க ரொம்ப நேரம், நீங்கள் பார்த்துருக்கீங்களா? ஏன்னா இவங்களுக்கு தெரியும், காரண காரியம் இல்லாமல் மனுஷங்களை பற்றி ரொம்ப படித்து வச்சுருப்பாங்கன்னா அவங்களுக்கு தெரியும். சும்மா இவங்க ஃபோன் பண்ண மாட்டாங்களே, சும்மா இவங்க வர மாட்டாங்களே. சிலரை பார்த்தாலே தெரியும். ஏன்னா அவங்க கால் பண்ணாங்களால என்ன அர்த்தம், ஏதோ ஒரு தேவை பிரச்சனை தான் இருக்குது. நல்லான பிறகு ஃபோன் பண்ணலாம் சொல்ல மாட்டாங்க. இப்போ நல்லா இருக்கிறோமே எல்லாம் இருக்கு, அதெல்லாம் வரவே வராது. நீங்களாம் புரிஞ்சுக்கணும், ஃபோன் வரலன்னா என்ன அர்த்தம், நல்லா இருக்கிறாங்கன்னு அர்த்தம். ஃபோன் வந்துருக்குன்னு அர்த்தம், ஏதோ பிரச்சனை இருக்குன்னு அர்த்தம். ஆ, நான் தான் சொல்லுவேன், நான் காலிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் சர்ச்சுக்கு எவ்வளோ கால் வரும், வர்ற 99% கால் சூப்பராக இருக்குங்க, நல்லா இருக்குங்க, நாங்கள் இப்போ அருமையாக ஆகிட்டோம் அப்படிங்கிற கால்ஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். அதான் டெஸ்டமனிஸ் வரும். ஆனால் அதிகமாக மக்கள் வர்றது கால் என்னவாக தான் இருக்கும், ஐ ஹாவ் சம் ப்ராப்ளம், பிரச்சனைனா தான் அப்படிங்கிறதா என்ன பண்ணுது வருது. சி, சில நேரத்தில் நாம் மனிதர்கள், நம்ம கூட பழகிற மனிதர்களை பார்க்கும்போது அவங்க எதையோ ஒன்றை எதிர்பார்த்து தான் வராங்கங்கிறது நமக்கு நல்லா புரியுது. சிலர் இதுக்கு தான் வந்தாங்கன்னு எனக்கு தெரியலையேன்னு அப்பாவியாக இருப்பாங்க, அது வேற. அந்த மாதிரி அப்பாவித்தனமாக கொஞ்சம் பேர் இருப்பாங்க. ஏமா அந்த பிறகு சொல்லுவாங்க, ஐயோ இதுக்கு தான் வந்தாங்களா அப்படிம்பாங்க. ஆனால் சிலருக்கு வந்து ரொம்ப அடிக்கடி பட்டு அப்படி இப்படி கொஞ்சம் வாழ்க்கையில் பார்த்தோன்னே அவங்களுக்கு தெரிஞ்சிடும், இது சும்மா வேலைக்கு ஆகாது, எதுக்கும் வந்திருக்காங்க அப்படின்ட்டு. அது ரொம்ப கொஞ்சம் இந்த விவரம் கூடியிருக்குன்னு அர்த்தம், நெகட்டிவ் விவரம் ரொம்ப கூடியிருக்குன்னு அர்த்தம். ஆனால் அப்படி யோசிக்கிறதுனால நிறைய நேரம் ஜீசஸ் வந்திருக்கிறது பற்றி கூட அப்படி ஒரு எண்ணம், ஏதோ ஒன்று பெரும்படியாக வந்திருப்பார் போல் அப்படின்ட்டு. ஆனால் நிஜமாக பார்த்தா அவர் பெரும்படியாக வரல. யோவான் 1:16 சொல்கிறது, அவருடைய பரிபூர்ணத்தினால் நாம் எல்லோரும் கிருபையின் மேல் கிருபையை பெற்றுக்கொள்கிறோம். ஆமென். இயேசுவின் பரிபூர்ணத்தினால் நாம் எல்லோரும் கிருபையின் மேல் கிருபையை பெற்றுக்கொள்கிறோம். அவர் வந்ததே உங்களுக்கு ஒன்றை கொடுப்பதற்கு. ஆமென். நிறைய நேரம் ஆண்டவருடைய அப்ரோச் சில நேரம் நீங்கள் பார்த்தீங்கன்னா இவரும் கேட்குறாரோ அப்படிங்கிற மாதிரியே தோணும். உன் போட்டை கொடு கொஞ்சம் பேதுருவே அப்படின்னு உடனே என்ன தோணுது, ஆமாம் ஏற்கனவே வியாபாரம் ஒன்றும் ஆகலை, இவர் வேறு சாமியார் எங்கேருந்து வந்தார்ன்னு தெரில, கலிலேய சாமியார் என்ன கேட்குறாரு, போட்டை கேட்குறாரு அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. அங்கே ஒரு அம்மா விரவு பொறுக்கிட்டு இருக்கு, ஒத்திருக்கு தரிசி ஒருத்தர் வராரு, அம்மா ஒரு சம்பு தண்ணி கொடு, அது கொஞ்சம் இது இந்த இது தீர்க்கதரிசி கோஷ்டினாலே கொஞ்சம் நம்ப முடியாத, நம்பி போகலாமா அப்படின்னு தண்ணி எடுக்க போகிறா. இந்த மாவு தானே, மாவு வாட வருதா இருக்க, முதல்ல ஒரு தோசை சுட்டு கொடுத்துறாங்க. அந்த அம்மா நின்றுடுச்சு, சார் தண்ணி வரைக்கும் ஓகே, இப்போ தான் லாக்டவுன் முடிஞ்சு ஆரம்பிச்சிருக்கு, இப்போ போல் கேட்டுக்கிட்டு இருக்காதிங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. இப்போ போலலாம் வந்து கிவிங் பற்றிலாம் என்ன பண்ணக்கூடாது, சொல்லவே கூடாது அப்படிங்கிற மாதிரி தான் கேட்குற மாதிரி தான் தோணுது. ஏன்னா இந்த உலகத்தில் பல பேர் நம்மகிட்ட கேட்குறதுனால கடவுள் கொடுங்கள்னு சொல்லும் போது நம்ம மனசு பதறுது, ஐயோ இவரும் கேட்குறாரா, 50 பேரும் நம்மகிட்ட கேட்குறாங்க. எல்லா இடத்துலையும் நம்மகிட்ட ஒன்றை கேட்குறவர்கள் தான் அதிகமாக இருக்கிறார்கள். அதனால் அந்த வார்த்தையே நமக்கு வந்து ஒரு அப்யூஸ்டு வேர்ட் மாதிரி ஆகிடும். இப்போ நான் வந்த உடனே
லூக்காவை எடுத்து கொடுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும் அப்படின்னா முக்காவாசி இறுதியும் அஃபண்ட் ஆயிரும். ஏற்கனவே இவர் கிவிங் பற்றி வேறு மாதிரி பேசிகிட்டே இருப்பார். முதல் வாரமே வா ஆரம்பிச்சிட்டாங்களா? அப்புறம் நான் சொல்கிறது வந்து ரொம்ப டீப்பாக வந்து இன்னும் புரிஞ்சு கொள்ளாமல் இருக்கிறாங்கன்னா அவங்களுக்கு கண்டிப்பாக அந்த மாதிரி ஒரு எண்ணம் எல்லாருக்கும் அப்படி வருது அப்படி சொல்ல, எல்லாருக்கும் வந்து ஒரு புரிதல் இருக்கிறவங்களுக்கு என்ன வரும்னா ஓகே இட்ஸ் குட் வாவ் சூப்பர் அப்படின்னு வரும். ஆனால் புரிதல் வரலன்னா ஐயோ பர்ஸில் கை வைக்க போகிறாங்களா, காணிக்கை எடுக்க போகிறாங்களா, கொடுக்கணுமா அப்படிங்கிற மாதிரியே தோணுது. நீ வா அபிரகாம் உன் பேரை பெருமைப்படுத்தும் உன்னை அப்படி பண்ணும் இப்படி பண்ணலாம் எல்லாமே சொல்கிறாரு. அப்புறம் ஒரு டைம் சொல்கிறாரு உன் பையனை அந்த மலைக்கு கொண்டு வந்துரு அப்படிங்கிறாரு. என்ன இவர் கொடுக்குற கடவுளா என்ன மாதிரி? போட்டை கேட்குறாரு, முதல் அப்பத்தை கொண்டு வாங்குறாரு. வனாந்தரத்தில் கொஞ்சம் பேர் சாப்பிட முடியாமல் தவிச்சிட்ருக்காங்க, போகும்போது டயர்டாகிடுவாங்க, சாப்பாடு கொடுத்து அனுப்பணும். சரி என்ன இருக்குது அப்படிங்கிறாரு. ஏற்கனவே 50 பேருக்கு சாப்பாடு தேவை, என்ன இருக்குன்னு கேட்டால் ஒரு சின்ன பையன் கொஞ்சம் என்ன வச்சுருக்கிறான், 5 அப்பமும் 2 மீனும் வச்சுருக்கேன், அதை கொண்டு வாருங்க. பார்த்தியா இவர் மட்டும் சாப்பிட்றலான்னு நினைக்காரு. தாயா ஜீசஸு ஃபாஸ்டிங்னு சொல்லிட்டு தனியாக வேனில் போய் சாப்பிட்றாங்க போல் அந்த மாதிரி உங்களுக்கு ஓடுது. புரியுதா உங்களுக்கு? நீங்கள் என்றைக்குமே அந்த கிரவுண்டில் நின்று யோசித்து பாருங்கள், அப்போ தான் நிறைய மேட்ரு தெரிய ஆரம்பிக்கும். எது கேட்குறாரு ஒருத்தன் சொல்லியிருப்பான், எதுக்கு தலைவர் எது கேட்குறாரு, பசி தாங்க மாட்டார், நம்ம வந்து இந்த பாயிண்ட்டை வாங்கி இருக்கிற மாதிரி கேட்டு இப்போ வாங்கி சாப்பிட போகிறார் பாரு அப்படின்னு நினச்சிட்ருக்குறாங்க. ஆமாம், ஏன்னா அவங்க என்னென்னலாம் நினச்சாங்கன்னு பைபிளில் இருக்குது, போய் பார்த்தீங்கன்னா தெரியும் கண்டிப்பாக இவங்க அந்த மாதிரி தான் யோசிப்பாங்க அப்படின்ட்டு. கடைசியில் பார்த்தா அதை அவர் பெருக்கி என்ன பண்ணுறாரு, கொடுக்குறாரு. நல்லா தெரிஞ்சுக்கோங்க, மதம் உங்களிடத்தில் இருக்கிறதை எடுத்துக்கொள்ளும் வேலையை அது என்றைக்குமே செய்யுது. ஆனால் தேவனாகிய கர்த்தர் தேவனுடைய கிருபை என்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் வருதோ அது உங்கள் வாழ்க்கையில் ஒன்றை எடுக்கும்படி வரவில்லை, உங்கள் வாழ்க்கையை எல்லாவற்றாலும் நிரப்பும்படியாக அந்த கிருபை வந்திருக்கிறது. த கிரேஸ் சப்ளை. இயேசு உங்களுக்கு ஒன்றை கொடுக்கும்படிக்காக உங்கள் வாழ்க்கையில் வந்திருக்கிறார். ஹி ஆல்வேஸ் சப்ளை சம்திங். ஹி சப்ளை ஃபர்கியூனஸ், ஹி சப்ளை ஹீலிங், ஹி சப்ளை பிளஸ்ஸிங்ஸ், ஹி சப்ளை ஸ்ட்ரென்த், விஸ்டம். உங்கள் வாழ்க்கையில் என்ன வேணுமோ அதை சப்ளை பண்ணுகிற ஒருவராக அவர் இருக்கிறார். உன்னுடைய தசம பாகங்கள் எல்லாம் கொஞ்சம் என் ஆலயத்துக்கு கொண்டு வாப்பா அப்படிங்கிறார். ஆண்டவரே 10ல் 1 தானே தசம பாகம்னா ஆலயத்துக்கு கொண்டு வரணுமா? நீங்கள் ஏற்கனவே ஜிஎஸ்டி 18% இன்கம் டேக்ஸு, வாட்டர் பில்லு, அந்த பில்லு, இந்த பில்லுன்னு எவ்வளோ உரிய முடியுமோ என்ன பண்ணுறாங்க, உரியறாங்க. ஜிஎஸ்டிக்கு நடுவில் ஜிஓடி வேறையா? அப்படி தான். அப் ஏன்னா இப்போ உங்களை 100 பேர் ஏமாத்துறான்னு வைங்களேன், ஒருத்தர் வந்து உங்களை கூப்பிட்டு போகிறேன்னு சொன்னால் உங்களுக்கு என்ன தோணும், ஐயோ இவன் கூட்டிகிட்டு போய் எங்கே விட போகிறானோ அப்படி தானே தோணும். ஏன்னா பாதிக்கப்பட்டிருக்கணும்னா அவ்வளோ எளிதாக ஒன்றை நம்புறதுங்கிறது ஈஸி கிடையாது. நம்ம கண்டிப்பாக அந்த அஃபண்டான ஹார்ட்லேருந்து மட்டும்தான் நம்ம யோசிப்போம், பாதிக்கப்பட்ட இதுலேருந்து தான் நம்ம என்றைக்குமே யோசிப்போம். நம்ம கண்டிப்பாக அதை எளிதாக நம்புறது வாய்ப்பே கிடையாது. அதனால தான் பாருங்கள் எனக்கு ரொம்ப பிடிக்குது அவர் சொல்கிறாரு. சரி நான் இப்படி சொல்கிறேன், தசம பாகங்களை எல்லாம் என்னுடைய ஆலயத்துக்கு கொண்டு வா, வானத்தின் பலகணிகளை திறந்து உன்னை நான் ஆசீர்வதிக்கிறேனா இல்லையான்னு வேணா டெஸ்ட் பண்ணி பார்த்துக்கோ அப்படிங்கிறார். இது எப்படி இருக்குது பாருங்கள் இந்த டீலிங். கடவுள் வந்து நான் எப்போவுமே சொல்லுவேன், தேவன் வந்து நம்மளை வற்புறுத்துகிற தேவன் அல்ல, கட்டாயப்படுத்துகிற ஒரு தேவன் கிடையாது. ஆனால் அதே நேரத்தில் அவர் வந்து சொல்கிறாரு வேணா டீல் வச்சுக்கலாம், வேணா என்ன நீ டெஸ்ட் பண்ணி பாரு, வானத்தின் மதகுகளை திறந்து இடங்கொள்ளாமல் போக மட்டும் நான் உன் மீது ஆசீர்வாதத்தை வர்ஷிக்கிற தேவனாக நான் இருக்கிறேன். ஆண்டவரே புரியுது, ஆனால் ஏற்கனவே என்னை சுற்றிலும் ஏகப்பட்ட டிமாண்ட்ஸ் இருக்குது. டியூ எப்படி கட்ட போகிறேன், வாடகை எப்படி கட்ட போகிறேன், ஸ்கூல் ஃபீஸ் எப்படி கட்ட போகிறேன், இவ்வளோ நாள் மூடி கிடந்த இடத்துக்கெல்லாம் வாடகை கொடுக்க வேண்டியது இருக்குது, சம்பளம் வேறு 50% குறைச்சிட்றாங்கிறாங்க, வேலையிலேருந்து திடீர்னு தூக்குனாலும் தூக்கம்னு சொல்கிறாங்க, லாட் ஆஃப் திங், அநேக காரியம் உள்ளே ஓடிட்டுருக்கு. ஆண்டவரே நீங்களுமா
ஒரு மூவியில் ஒரு ஹீரோ வந்து திடீர்னு எதிரிகள் வந்து தாக்கிடுவாங்க, ஆனால் அம்புட்டு பேருடைய தாக்குதலையும் அவர் அந்த ஹீரோ வந்து சமாளிச்சுட்டு சக்ஸஸ்ஃபுல்லாக நிற்பார். திடீர்னு பார்த்தா ஒருத்தன் வந்து குத்திடுவான் முதுகில், அவன் திரும்பி டே நீயும் மாடா அப்படிம்மா. இப்போ நீங்கள் இங்கே அநேக காரியத்துக்கு வந்து கவலைப்படுற மாதிரி இது என்ன படமாக இருக்கும்னு நீங்கள் யோசிச்சுட்டு இருக்காதீங்க. டே முக்காவாசி தமிழ் படத்தில் அதானே இருக்கும், டே நீயும் மாடா நீயும் மாடா. அது மாதிரி தான் நமக்கு நிறைய நேரத்தில் தோணிடுது. காட் எல்லாரும் என்கிட்ட டிமாண்ட் பண்ணுறாங்க, மனைவி பிள்ளைங்க அங்கே இங்கே எல்லா இடத்துலையுமே ஐ கெனாட் சப்ளை, என்னால் முடியல, இதில் நீங்களுமா அப்படிங்கிற மாதிரி நிறைய நேரம் நமக்கு தோன்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் கூட நான் சொல்கிறேன், தேவன் எங்கேயெல்லாம் கேட்கிறாரோ அங்கேயெல்லாம் மக்கள் பெற்றுக்கொண்டிருக்கிறார்கள். எங்கெல்லாம் அவர் கேட்டாரோ அங்கெல்லாம் மக்கள் கொடுத்த மாதிரி தெரியுது, ஆனால் த எண்ட் ஆஃப் த ஸ்டோரி தேவன்தான் அவர்களுக்கு கொடுத்தார் என்று தான் கதை முடிகிறது. பயப்படாதே, ஆண்டவர் வந்து உங்கள்கிட்ட பிடுங்குகிறதுக்காக உங்கள் வாழ்க்கைக்குள்ளே வரல, உங்களுக்கு ஒன்றை கொடுப்பதற்காக வந்திருக்கிறார். ஆமென். இது விளங்குச்சுன்னா ஆண்டவர் கேட்டால் உங்களுக்கு சந்தோஷமாயிடும். எப்படி சந்தோஷமாயிடும்னா, ஓஹோ எனக்கு பெருக்கித்தர போகிறார் அப்படிங்கிற ஒரு புரிதல் உங்களுக்கு வர ஆரம்பிச்சிடும். இவர் என்கிட்ட பிடுங்கிறதுக்கு வரல, இவர் எதை பெருக்கித்தர போகிறார். இந்த அந்த டிஃபன் அந்த சின்ன பையன் கையிலேருந்து வாங்கும்போது அப்படி தான் தோணுது, அஜ்ஜோ இவர் மட்டும் சாப்பிடுவார் போல அப்படின்னு. ஆனால் எல்லோரும் சாப்பிட்டு திருப்தி அடைந்தார்கள், மீதம் 12 கூடை அங்கு உண்டானது. இவர் வந்ததே எதுக்குன்னா, உங்கள் ரிசோர்ஸை டச் பண்ணி அதை அபண்டன்ஸாக மாற்றுறதுக்காக தான் இயேசு உங்கள் வாழ்க்கையில் வந்திருக்கிறார். உங்கள் வளங்களை பெருக்கி உங்களை திருப்தி அடைய செய்து உங்களை மீதம் எடுக்க செய்வது தான் அவருடைய நோக்கமாக இருக்கிறது. சிம்பிளாக சொல்கிறாரு, உன் பர்சை நீ திறக்க முடியுமாங்கிறாரு. நிறைய இன்றைக்கி ஃபுல்லாக என்ன பண்ணுறீங்க, 1ஆம் தேதியிலேருந்து 10ஆம் தேதி வரைக்கும் திறந்துக்கிட்டே தான் இருக்கேன். இல்லை இல்லை, நான் சொல்கிற விஷயத்துக்காக திறக்க முடியுமா? திறந்தா அவர் சொல்கிறாரு, நான் ஏன் பர்ச உனக்காக திறக்கலான் இருக்கிறேன், வானத்தின் மதகுகளை திறந்து இடங்கொள்ளாமல் போக மட்டும் உன நான் பிளஸ் பண்ண விரும்புகிறேன். நம்மளை சுற்றிலும் ஏகப்பட்ட டிமாண்ட்ஸ் இருக்குது, அதனால் நம்ம ரொம்ப டென்ஷன் ஆகிறோம், அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்குகிறோம். ஒரு ஒன்றுன்னா ரெண்டுன்னா பரவாயில்ல, மனுஷனுக்கு பல சிக்கல், அதில் மலச்சிக்கல் அப்படிம்பாங்க இல்லையா, அது மாதிரி சிக்கல்னா சிக்கல் இடியாப்பம் மாதிரி இருக்குதுங்க. நான் சொல்கிறேன், நூடுல்ஸ் மாதிரி தனித்தனியாக உருவுற மாதிரி ஆக்கிடுவார். இப்போ பாருங்கள் என்ன அருமையாக இந்த ஸ்டோரி போது பாருங்கள், நிறைய விஷயத்தை பற்றி நீ கவலைப்பட்டு கலங்குகிறாய். பாருங்கள் இது வந்து ஒரு லைன் தான், ஆனால் அந்த லைனு நமக்கு எப்படி கம்பேர் ஆகுதுன்னு பார்க்கணும்ல, அதுக்கு தானே பிரசிங்கார். அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்குகிறாய்னா, இன்னைக்கு நீ என்னெல்லாம் பற்றி யோசிச்சுட்டு இருக்கீங்க, இன்னைக்கு உங்களுக்கு என்னென்ன கவலைலாம் உள்ள ஓடிட்டு இருக்குது அப்படிங்கிறத அட்ரஸ் பண்ணணும், அதுதான் முக்கியம். இப்போ கவனிங்க, இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக, மார்த்தாலே மார்த்தாலே நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்குகிறாய், you are worried and bothered about so many things, not one things, so many things. Onna renda nareya per solavum paarenga enakku 1000 prachanaigal enakku andha idu indha idu nareya irukku seri whatever be irukalam selarku 5 irukalam selarku 10 irukalam 100 prachana kuda irukalam enna pandrathu இப்போ கவனிங்க, அவர் அற்புதமான தீர்வை இங்கு இயேசு பேசுகிறதை நாம் பார்க்கலாம். பாருங்கள், தேவையானது ஒன்றே, மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள் என்றார். நிறைய நேரத்தில் இது நமக்கு புரியுமா அப்படிங்கிறது தெரில, இவன் நிறைய பிரச்சனை இருக்குதுன்னு சொல்கிறா, நிறைய காரியத்தை குறித்து நான் கவலைப்பட்டுருக்கிறேன்னு சொல்கிறா, எனக்கு நிறைய தேவை இருக்குது, நிறைய அழுத்தம் இருக்குது, நிறைய கவலை
எனக்கு இருக்கு. ஆனால் அவர் சொல்கிறாரு தேவையானது ஒன்றே, பட் ஒன்லி ஒன் திங் இஸ் நெசசரி. என்னங்க இது? ஒன் பட் ஒன்லி ஒன் திங் இஸ் நெசசரி. ஒரே ஒரு விஷயந்தான் ரொம்ப முக்கியங்கிறாரு, தேவையானது ஒன்றே அப்படிங்கிறார். இப்போ இப்படி ஒருத்தர் வந்து எனக்கு 100 விஷயம் தேவை அப்படின்னு எழுதி கொடுத்தா, நீங்கள் அதுக்கு மேலே இல்லை உனக்கு ஒன்றே ஒன்று தான் தேவை அப்படி சொன்னால் எப்படி இருக்கும்? கொஞ்சம் அஃபண்டாக தான் இருக்கும். நாங்கள் நான் என்னெல்லாமோ வேணுங்க, உங்களுக்கு ஒன்றே ஒன்று தாங்க தேவை. என்னங்க ஒன்றே ஒன்று தான் தேவை? நான் நிறைய தேவை பேசிகிட்டு இருக்கேன், ஒன்றே ஒன்று தான் தேவைன்னா என் தேவை உங்களுக்கு புரியுதா புரியலையா அப்படின்னு நமக்கு ஒன்றும் உள்ள கிளம்பதான் செய்யும். ஆனால் இவர் எவ்வளோ அழகாக சொல்கிறார் பாருங்க, நமக்கு நிறைய தேவை இருக்குன்னு நம்ம நினைக்கிறோம். அந்த பெரிய பெரிய தேவைகளெல்லாம் நம்ம சந்திக்கிறதுக்கு ஒவ்வொரு நாளும் முயற்சி எடுக்கிறோம், ஒவ்வொரு நாளும் போராடுறோம், ஒவ்வொரு நாளும் எத்தனையோ வழிமுறைகளை நாம் கையாளுகிறோம். இதுதான் ஒவ்வொரு நாளும் நம்ம வாழ்க்கையில் நடக்கிற பயணம், வாழ்க்கையில் நடக்கிற போராட்டம். சங்கீதத்தில் வாசிக்கிறோம், 127 வாசிக்கிறோம், அதிகாலையில் எழுந்து நேரப்பட வேலையில் தரித்து வருத்தத்தின் அப்பத்தை சாப்பிடுகிறது விருதா. ஸோ வாழ்க்கையின் தேவைகளை சந்திக்க, வாழ்க்கையின் காரியங்களை சரி செய்ய மனுஷன் போராடிட்டே இருக்கிறான். ஆனால் இயேசு மனுஷனுடைய போராட்டத்திற்கு முடிவு உண்டாக்கும்படி வந்தவராக அவர் இருக்கிறார். அதனால தான் அவர் சொல்கிறாரு தேவையானது ஒன்றே. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இங்கே பாருப்பா, இங்கே பார், இந்த அம்மா என்ன பண்ணா, இவா போய் நிறைய வேலை பார்த்துக்கிட்டு இருக்கா. ஆக்சுவலி அப்படி வேலை பார்த்துட்டு இருக்கிறவளை பாராட்டணும் இல்லையா? நீ பாரு சும்மா உட்காந்துக்கிட்டே இருக்க, ஆனால் அவள் போய் என்ன பண்ணிகிட்ருக்கா, எனக்கு அதை செய்யலாமா இதை செய்யலாமா அப்படின்னு என்னெல்லாமோ பண்ணிகிட்ருக்கா அப்படின்னு தனக்காக ஒர்க் பண்ண, தனக்காக எதையாவது செய்யலாமான்னு நினச்ச மார்த்தால் என்ன பண்ணியிருக்கணும், பாராட்டியிருக்கணும். ஆனால் மார்த்தால் பாராட்டாமல் இயேசு என்ன பண்ணுறாரு, மரியாதை பார், தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டார் அப்படின்னு. என்ன 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 அர்த்தம், என்ன சொல்ல வராருன்னா, மனிதனே, தேவனுடைய பிள்ளைகளே, கத்தரை நம்புகிற பிள்ளைகளே, நீங்கள் எனக்கு ஒன்றையும் தர வேண்டியது இல்லை, உங்களுக்குத்தான் நான் எல்லாத்தையும் கொடுக்கும்படியாக வந்திருக்கிறேன். ஐ ஆம் எ கிவர், ஐ ஆம் எ சப்ளையர். பாருங்க, நமக்கு பல டிமாண்ட்ஸில் பெரிய டிமாண்ட்ஸ் என்ன தெரியுமா, எல்லா காரியங்களையும் பண்ணுறது ஒரு பாரம், இன்னொன்று இந்த கடவுளை வேற நம்ம திருப்திப்படுத்தணுமேங்கிறது பெரிய பாரமாக இருக்கு. இவர் அதை செய்ய சொல்லியிருக்காரு, இதை செய்ய சொல்லியிருக்காரு, இவர் ஒரு பல ரூல்ஸ் வச்சுருக்காரு, இதெல்லாம் நான் என்னைக்கு பண்ணுறேன்னா அது ஒரு பாரம் பாருங்கள். அதனால தான் சொல்ல வர்றாரு மார்த்தால் மரியால். மார்த்தால் இயேசுவுக்கு கொடுக்கணும்னு நினச்சா, மரியால் இயேசுவிடமிருந்து பெறணும்னு நினச்சா. ஆனால் இயேசு எனக்கு நீ தர்றதில்லப்பா, நான் தான் உனக்கு கொடுக்குறேன், அதுக்காக தான் நான் வந்தேன். மனுஷகுமாரன் ஊழியம் கொள்ளும்படி வராமல் ஊழியம் செய்யும்படி வந்தார். நான் சொல்கிறேன், கடவுள் உங்கள் வாழ்க்கையில் வந்திருக்கிறது உங்ககிட்ட இருந்து ஒன்னைத்தையும் அவர் பிடுங்கிறதுக்காக கிடையாது, எல்லா விஷயத்தால் உங்கள் வாழ்க்கையை நிரப்புறது மாத்திரமே அவருடைய நோக்கமாக இருக்கு. இதை இப்படி போடுறேன், இப்பும் கூட ஆலயத்துக்கு கூட வந்து உட்கார்ந்து வார்த்தையை கூட கேட்க முடியாத அளவிற்கு சிலர் என்ன நினைக்கிறாங்கன்னா, சண்டே கூட அல்லது இன்னும் கொஞ்சம் போய் ஏன் இதெல்லாம் பார்த்துட்டா என் தேவையை சந்திச்சிடலாமா அப்படின்னு இன்றைக்கி கூட போராடுவதற்காக போயிருக்கிறாங்க. ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, மரியால் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டா. இதுதான்ப்பா தேவை, இதுதான் தேவை. வாரம் முழுவதும் போராடி அவர்கள் ஒருவேளை சிலதை பெறலாம், பெறாமல் போகலாம். ஆனால் இன்னைக்கு அவருடைய பிரசன்னத்தில் உட்கார்ந்து அவர் வார்த்தையை நீ கேட்டுட்டு இருக்கிறன்னா, இந்த ஒரு விஷயம் உங்கள் அனைத்து காரியங்களுக்கும் பதிலாக தீர்வாக அது மாறும் என்பதுதான் சத்தியமாக இருக்கு.
தேவையானது ஒன்று. என்ன தேவைன்னு நான் இப்போ கண்டுபிடிச்சிட்டேன். எனக்கு பண தேவை இருக்குது, எனக்கு முதலீட்டு தேவை இருக்குது, எனக்கு அந்த தேவை இருக்குது, இந்த தேவை இருக்குது. இல்லைங்க, அந்த தேவைலாம் இல்லைங்க, எனக்கு ஒன்றே ஒன்று, அவருடைய பாதத்தில் அமர்ந்து, அவருடைய பிரசன்னத்தில் அமர்ந்து, அவர் வார்த்தையையும் அவர் பிரசன்னத்தின் அனுபவித்தாலே போதும், அது எல்லாவற்றையும் கொண்டு வரும், எல்லாவற்றையும் ஓ என் வாழ்க்கையில் கொண்டு வந்து கொட்டும் காரியமாக அது இருக்கிறது. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, தன்னை விட்டு எடுக்க முடியாத ஒன்றை அவள் பெற்றுக்கொண்டாள். நான் சொல்கிறேன், அப்படின்னா என்ன அர்த்தம், வாட் யூ மீன் தட், என்ன சொல்ல வராரு? மற்றதெல்லாம் பொருள், இவள் பெற்றது அருள். அது பொருள், இது அருள். பொருள் போனால் அது ஒரு பெரிய விஷயமே கிடையாது. ஆனால் இந்த அருளை வைத்து, இந்த ஆசீர்வாதத்தை வைத்து, பல நூறு பொருட்களை, பல நூறு காரியங்களை உங்கள் வாழ்க்கையில் செய்துவிட முடியும் என்பதுதான் காரியமாக இருக்கு. எல்லாம் சொல்லுங்கள், அனைத்தும் ஓரிடத்தில். சொல்லுங்கள் பார்க்கலாம், அனைத்தும் ஓரிடத்தில், எல்லாமே ஒரே இடத்துல கிடைக்குது. அதனால தான் தேவையானது நிறைய அப்படி சொல்லலை, தேவையானது ஒன்றே. One thing is necessary, but only one things is necessary. ஒன்றே ஒன்று தான் ரொம்ப முக்கியம். நான் தான் சொல்கிறேன், வாழ்க்கையில் பெரும்பாடுபட்டு பெருங்கஷ்டப்பட்டு அதை இதையும் தேடி ஓடி கலைச்சி ஐயோ அப்படின்னு மக்கள் கவலையில் உரியில் வாழ்ந்துட்டு இருக்கும்போது ஆண்டவர் சொல்கிறாரு, வாழ்க்கையை நான் எவ்வளோ அழகாக டிசைன் பண்ண தெரியுமா? The designer of life. இன்னைக்கு காலையில் நான் பேசிக்கொண்டிருப்போது எனது வார்த்தை அல்ல, வாழ்க்கையை யார் டிசைன் பண்ணாரோ அவர் சொன்னதை இன்னைக்கு காலையில் சொல்லிட்டு இருக்கிறேன். த ஒன் திங் இஸ் நெசசரி, தேவையானது ஒன்று தான்ப்பா, தேவையானது ஒன்று தான். நீ என்ன சந்திப்பண்ணா, என் கூட உட்காருவண்ணா, என் வார்த்தையை நீ கேட்பண்ணா, அந்த ஒன்று போதும். வாழ்க்கையில் அத்தனை காரியத்தையும் உன் காலடியில் கொண்டு வரும். வாழ்க்கையில் அத்தனை காரியத்தையும் நீ பெற்று அனுபவிக்கிறவனாக இருப்பாய். வாழ்க்கையில் அத்தனை காரியங்களுக்கும் பதில் வரதை நீ பார்க்க ஆரம்பிப்பாய். நீ ஒன்று ஒன்றுக்காக ஓட வேண்டாம், ஒன்று ஒன்றுக்காக போராட வேண்டாம், ஒன்று ஒன்றுக்காக போய் நிற்க வேண்டாம், ஒன்று ஒன்றுக்காக நீ கெஞ்ச வேண்டாம். தேவையானது ஒன்றே. இன்னைக்கு வந்து நான் ஒரு ஊழியத்தை செய்கிறேன், வந்து கேட்பாங்க, இந்த வெளிநாட்டுக்கெல்லாம் நீங்கள் உங்களை கூப்பிட்றாங்களே, அதுக்கு என்ன பண்ணுறீங்க? அப்புறம் நிறைய காசுலாம் வச்சு வருது, இதெல்லாம் என்ன பண்ணுறீங்க அதுக்கு? உங்கள் அப்பா பாஸ்டரா? உங்கள் ஒய்ஃப் கவர்மெண்ட் ஜாப்பா? அதாவது இவங்க வந்து ஏதாவது ஒன்று இருக்கும் பாருங்கள், உங்களுக்கு ஃபாரின்லேருந்து ஏதாவது ஃபண்டு வருதா? அவங்களுக்கு தெரியாது நம்ம ஃபாரினுக்கே காணிக்க கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம் அப்படின்ட்டு. வெளிநாட்டில் சில ஊழியத்துக்கு இந்த ஊழியம் உதவி செஞ்சுக்கிட்டு இருக்குங்க, தெரியாட்டா தெரிஞ்சுக்கோங்க. இந்த சீக்கிரட்டை கண்டுபிடிக்கிறதுக்கு போராடுறாங்க. நானும் சீக்கிரட்டை மறைக்கவே இல்லையே. நான் என்கிட்ட வந்து போராடுறவங்களுக்கு சொல்லுவேன், இது தாங்க எனக்கு எல்லாத்தையும் கொடுத்துச்சின்னா, நீங்கள் கை தட்டிட்டீங்க, ஆனால் அவங்க சும்மா விளையாடாதீங்க பாஸ்டர். ஒருத்தர் எனக்கு கீச்சமே காட்டிடுவாருன்னு நினைக்கேன், விட்டா என் இடுப்பில் கீச்சம் காட்டிவிடுவான்னு நினைக்கேன். உண்மையிலே அவ்வளோ நேரம் கேட்டுட்டு நான் சொல்கிறேன், கத்தர் தாங்க என் ஆதாரம், அவருடைய பிரசன்னம், அவர் வார்த்தை, வேறு எதுக்கு எனக்கு டைம் இல்லை. கொஞ்சம் நான் அவர் வார்த்தையை கேட்பேன், அவர் பிரசனத்தில் உட்காருவேன், வந்து பிரசங்கம் பண்ணுறேன். உளந்தாங்க பண்ணுறேன்னா, நாங்கள் என்னெல்லாமோ பண்ணுறோம், ஒன்றுமே நடக்க மாட்டேங்கு. இது பண்ணால் நடந்துடுமா? இது ஒன்று தான், தேவையானது ஒன்று, தேவையானது ஒன்று, தேவையானது ஒன்று. நிறைய நம்ம நினைக்கிறோம் அது தேவை, இது தேவை, அந்த பிரச்சனை, இந்த பிரச்சனை. நான் சொல்லுமா உங்களுக்கு என்ன பிரச்சனைன்ட்டு? நூறு பிரச்சனை இருக்கலாம், ஆனால் நூறும் பிரச்சனை கிடையாது. இன்னும் அந்த அவருடைய பிரசன்ஸில் அமர்ந்து அந்த வார்த்தையை நான் கேட்குறது, அதில் நிரம்புறது மட்டும்தான் என்னுடைய ஒரே ஒரு தேவை. இது ஒன்று நடந்துச்சுன்னா மீதி எல்லாமே சுலபமாக நடக்க ஆரம்பிச்சிடும். இயேசு ஒரு முட்டாள் கிடையாதுங்க, அவர் தான் ஞானம்,
அந்த ஞானம் பேசுறது இன்னைக்கு காலையில காது உள்ளவர்கள் கேட்க கடவர்கள் தேவையானது ஒன்றே. He is the wisdom. The wisdom speaks. இன்னை காலையில அந்த ஞானம் பேசுகிறது. இயேசு என்கிற ஞானம் இந்த காலையில பேசுகிறது. எனக்கு அந்த தேவை இருக்கு, எனக்கு இந்த பிரச்சனை இருக்கு, எனக்கு அவங்க இப்படி மாற்றாலே மாற்றாலே அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்குகிறாய். தேவையானது ஒன்றே. இவன் அவ பண்ணது வேற ஒன்றுமே கிடையாது. இயேசு இயேசு கூட உட்கார்ந்துருந்தா, இயேசுவை பார்த்துக்கிட்டு இருந்தா, இயேசு பேசுறத கொஞ்ச நேரம் கேட்டுக்கிட்டே இருந்தா, இயேசு கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணிக்கிட்டே இருந்தா, நான் சொல்கிறேன் அவ வந்து ஒரு டிமாண்ட் பண்ணுற உலகத்தில் வாழ்ந்துட்டு இருக்கிறா, இவா சப்ளை ஆகிற ஒரு உலகத்தில் வாழ்ந்துட்டு இருக்கிறா. நான் சொல்கிறேன் இந்த சப்ளை இந்த உலகத்தில் இருக்கிற எந்த டிமாண்டையும் ஓவர் டேக் பண்ணுற அளவுக்கு இந்த சப்ளை உங்கள் வாழ்க்கையில் உருவார ஆரம்பிக்கும். இந்த சப்ளை உங்கள் வாழ்க்கையில் உண்டாக ஆரம்பிக்கும். எஸ், தெர் இஸ் நோ அதர் சீக்ரெட் மை ஃப்ரெண்ட். வேற என்ன பெரிய ரகசியம்? இதுதான் ரகசியம். தேவையானது ஒன்றே. His word and his presence and the relationship with Jesus. எத்தனையோ காரியங்களுக்காக போராடி இருக்கிறோம். நான் சொல்கிறேன் டாக் டு ஹிம். அவர் கூட உட்காந்து பேசி பாருங்க, அவர் கூட உட்காந்து பேசி பாருங்க, அவருடைய ப்ரெசன்ஸில் கொஞ்சம் நேரம் உட்காந்து பாருங்க, அவர் வார்த்தையை கொஞ்சம் நேரம் கேட்டு பாருங்க. நான் சொல்கிறேன் நிறைய விஷயம்லாம் இல்லை, தேவையானது ஒன்றே. மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டார். மேரி ஹாஸ் சோசன் த குட் பார்ட் தட் விச் இஸ் டு ஹர் அட்வான்டேஜ். என்ன அருமையான வார்த்தை பாருங்க, தட் விச் இஸ் டு ஹர் அட்வான்டேஜ். அவளுடைய தனிச்சிறப்பு என்ன என்று சொன்னால், என்னோடு அவள் இருந்தது, நான் அவளோடு இருந்தது தான் அவளுடைய அட்வான்டேஜ். அதுதான் அவளுடைய தனி சிறப்பு. தேவா, நான் எதினால் விசேஷமானவன்? எது என்ன அட்வான்டேஜ்? என்ன மற்றவங்களோட அட்வான்ஸா, மற்றவங்களோட என்னை விசேஷிக்க பண்றது எது? என்ன அருமையான வார்த்தை பாருங்க, மேரி ஹாஸ் சோசன் த குட் பார்ட் தட் விச் இஸ் டு ஹர் அட்வான்டேஜ். அது என்ன? அவர் கூட உட்கார்ந்துருந்தது, அவர் கூட உட்கார்ந்துருந்தது, அவர் வார்த்தையினால் நிரம்புவது. நான் சொல்கிறேன் அதிகாலையில் எழுந்து நேரப்பட வேலையில் தரித்து நாளை முடிக்கும்போது வருத்தத்தின் அப்பத்தை சாப்பிடுகிறது விருதா. சொல்கிறாரு தூக்கம் கூட நான் தந்தாதான் உனக்கு வரப்போகுது. கத்தர் தமக்கு பிரியமானவர்களுக்கு நித்திரை. கத்தர் நகரத்தை காவாராகில் காவரல் விழித்திருக்கிறது விருதா. கத்தர் வீட்டை கட்டாராகில் கட்டுகிறவன் பிரயாசம் விருதா. நம் கடந்து மாங் 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 எல்லாம் பண்ணிட்டு இன்னைக்கு ஆண்டவரோட உட்காந்து பேசுறதுக்கு நேரம் இருந்துச்சா? அதாவது பார்த்தீங்கன்னா பிரதர், அதான் கொஞ்ச நேரம் அவர் வார்த்தையை உங்களால் கேட்க முடிஞ்சிச்சா? அவர் கிருபையின் ஆண்டவர், அவர் ஒன்றும் சொல்ல மாட்டார். இப்படியே போயிடுறோம், ஆனால் வாழ்க்கையில் சுற்றிக்கிட்டே இருப்போம். So make it a priority in the presence of God and the word of God is a first priority. இது சும்மா கிடையாது, இது ஒரு ரிலீஜியஸ் சென்டர் கிடையாது. இட்ஸ் a wisdom center. It's not a religious center, it's a wisdom center. I'm not talking about religious stuff here. சும்மா ஏதோ ஒரு மக்களை பிடிச்சி வைக்கிறதுக்காக நீ ஞாயிற்றுக்கிழமை தோறும் அந்த மாதிரி இந்த ஒரு பக்தர் கூட தான் உருவாக்கலை. இங்கே பக்தர்களை உருவாக்கலை, இங்கே வெற்றியாளர்களை உருவாக்கி கொண்டிருக்கிறோம், சாதனையாளர்களை உருவாக்கி கொண்டிருக்கிறோம், தலைவர்களை உருவாக்கி கொண்டிருக்கிறோம், மெய்யான வாழ்க்கையில் பலன்களை பார்க்கிறவர்களை உருவாக்கி கொண்டிருக்கிறோம். நீங்கள் நினைக்காதீங்க இது வேறு என்னமோ இல்லைங்க. திஸ் இஸ் த ப்ரையாரிட்டி. முதலாவது தேவருடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள். சீக் ஹி ஃபர்ஸ்ட் அண்ட் த கிங்டம் ஆஃப் காட் அண்ட் ஹிஸ் ரைச்சஸ்னஸ் அண்ட் ஆல் திங்ஸ் நாட் ஒன் திங்ஸ் All things added unto you. அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். Seek ye first. Seek ye first the kingdom of God and his righteousness. அதாவது சும்மா ஏதோ சரி போவோம், சும்மா ஏதோ வந்து உட்காருவோம், சும்மா ஏதோ அப்படி கிடையாது. My full attention to his presence, my full attention to his word. இந்த மாதிரி
ஒரு ப்ரையாரிட்டியை ஒரு மனுஷன் பண்ண முடியும்னா, ஏன்னா மனுஷன் வந்து இழந்தது வந்து உழைப்பை இழந்தது இல்லை. மனுஷன் எதையோ ஒன்று இழந்ததுனால அவன் அப்படி ஆனான்ட்டு இல்லை. நீங்கள் போய் நல்லா பைபிள் படித்து பாருங்க, அவன் இழந்தது ஒன்றே ஒன்று தான், அந்த ஏதேனில் உலாவுகிற தேவனுடைய சத்தத்தையும் அவருடைய பிரசன்னத்தையும் அவன் இழந்தான், அடிமை மாதிரி மாறிட்டான். இப்போ மறுபடியும் இயேசு வந்து சொல்கிறாரு, வேற ஒன்றுமே இல்லை, உனக்கு தேவை ஒன்றே ஒன்று, ஹிஸ் பிரசன்ஸ் அண்ட் ஹிஸ் வேர்ட், அந்த ஒரே ஒரு விஷயம் உன்னை மறுபடியும் ராஜா மாதிரி வாழ வைக்கும், உன்னை மறுபடியும் எழுந்து நிற்க வைக்கும், உன்னை மறுபடியும் எல்லா விஷயத்தையும் சந்திக்கக்கூடியவனாக அது உன்னை மாற்றிடும். Man lost his presence, he lost his word. அதனால தான் அவன் தேவ மகிமை அற்றவனானான் அப்படின்னு இருக்கு. வேற ஒன்றும் இல்லைங்க, உங்களுக்கு பிரதான தேவைன்னு என்னெல்லாமோ கண்ணு முன்னாடி தெரியலாம். அவர் சொல்கிறாரு தேவையானது ஒன்று. இங்கே பாருங்க, முதலாவது எல்லாம் சொல்லுங்கள், முதலாவது எப்படி வருது பாருங்க, பட் ஃபஸ்ட் அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி சீக், ஏம் at strive after his kingdom and his righteousness, his way of doing and being right, the attitude and the characters of God, and all things will be given to you also. All things added unto you, not one things. நான் சொல்றேன், நான் தேவனுடைய பிரசன்னத்தில் இருக்கிறது, தேவனுடைய சத்தத்தை கேட்கிறது, அவர் வார்த்தையினால் நிரம்புறது, இதில் வாழ்ந்து ஒரு லைஃப் போயிட்டே இருக்கும்போது நான் சொல்கிறேன், நீங்கள் எதற்காகவும் போராட மாட்டீங்க, எல்லா விஷயமும் உங்கள் வாழ்க்கையில் சுலபமாக நடக்கிறத நீங்கள் பார்க்க ஆரம்பிச்சிருக்கீங்க. நீங்கள் தோற்பது, நீங்கள் தோற்றது அல்லது தோற்பது அம்பலத்தில் அப்படிங்கிற மாதிரி தெரியலாம், ஆனால் அறையில் தோத்துட்டோம், அதனால தான் அங்கே தோக்குறோம். அப்போ நான் இப்போ இப்படி சொல்கிறேன், உங்கள் வெற்றியும் தீர்மானிக்கப்படுவது வெளியில் அல்ல, அது அறைகளில் தான் தீர்மானிக்கப்படுகிறது. உங்கள் வெற்றி வெளியில் தீர்மானிக்கப்படலை, உங்கள் வெற்றி உள்ளே தான் தீர்மானிக்கப்படுது. அந்த ரங்கத்தில் பார்க்கிற உண்பிதா வெளியரங்கமாய் பலன் அருள்வார். அப்போ உங்கள் பலன் வந்து வெளியில் நடக்குது, ஆனால் எங்கே உண்டாவது? ஸோ என்ன வார்த்தை பாருங்கள், பட் ஃபஸ்ட் அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி சீக் சொல்கிறாரு. நிறைய விஷயத்தை பற்றி கவலைப்படுறியப்பா, நிறைய விஷயத்தை பற்றி கவலைப்படுறதுக்கு நான் உன்னை படைக்கலை, சொல்லப்போனால் உன்னை கவலைப்படுறதுக்காகவே படைக்கலை. கடவுள் சொல்கிறாரு, நிறைய விஷயத்தை பற்றி நீ கவலைப்படுற, ஆனால் உன்னை கவலைப்படுறதுக்காகவே நான் படைக்கலை, உன்னை கவலைப்படுறதுக்காக படைக்கலை. நான் படைத்த காக்கை குஞ்சி, நான் படைத்த பறவைகள் கூட பாட்டு பாடி நிம்மதியாக இருக்குது. ஏன் சாயலில் படைக்கப்பட்ட நீ இந்த வாழ்வை கொண்டாடும்படியாக, இந்த வாழ்வை அனுபவிக்கும்படியாக, இந்த வாழ்வை செலிப்ரேட் பண்ணும்படியாக நான் உன்னை உண்டாக்கியிருக்கேன். ஸோ எல்லாம் வேறு மாதிரி ஆயிடுச்சு, என்ன பண்ணுறது, ஒன்றும் இல்லை. வா, நீ நானும் உட்காந்து பேசுவோம், நீ நானும் பேசுவோம், ஏன் சத்தத்தை கேளு, ஏன் வார்த்தையினால் நிரம், அது மற்ற எல்லாத்தையும் சரியாக்கிடும். ஆமென். நீங்கள் பாருங்கள், இந்த ஓல்ட் கவனன்ட் ஃபைட் நடந்துட்டுருக்கு. மவுண்டனில் வந்து பார்த்தீங்கன்னா கடவுளுடைய மனிதர்கள் அங்கே நிற்கிறாங்க, அவங்க ஹேண்ட் வந்து மேலே தூக்கி இருக்கும்போது இவங்க வின் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க. இவங்க கை எப்போல்லாம் கீழே இறங்குதோ அப்போ இவங்க என்ன பண்ணுறாங்க, தோக்குறாங்க. அதனால் சப்போர்ட்டுக்கு போய் அவங்க கை என்ன பண்ணுறாங்க, பிடிக்கிறாங்க. ஏன்னா எப்போ இவனுடைய கை தேவனுக்கு நேராக உயர்ந்திருக்கோ அப்பொழுது இங்கே வெற்றி என்ன பண்ணிக்கிட்டே இருக்குது, நடந்துக்கிட்டே இருக்குது. இது பழைய உடன்படிக்கையில் இருக்கிற ஒரு சம்பவம் நான் சொல்கிறேன். இது ஒன்று சொல்லுது. என்ன சொல்லுதுன்னா, ஆவிக்குரிய அதாவது தெய்வீக அல்லது தேவனோடு இருக்கிற தொடர்பு ஒரு வார்த்தை, இது ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் ப்ரையாரிட்டியாக அது கரெக்டாக நிரம்ப ஆரம்பிச்சிச்சினாலே வெளியில் வெற்றிங்கிறது சாதாரணமாக நடக்கிற ஒரு காரியமாக மாறிவிடும். ஆமே. நீங்கள் போராடாதீங்க, ஏன்னா நீங்கள் நினைக்கிறீங்க இதுக்கு முன்னாடி அடைஞ்ச வெற்றியெல்லாம் நீங்கள் போராடி அடைஞ்சிங்கன்னு. ஆண்டவர் சொல்கிறார், இல்லை, நீ போராடி அடையவில்லை. அப்போ எப்படி அடைஞ்ச? சங்கீதம் 44:1-3 வசனங்களை வாசிக்கிறேன்.
எங்கள் தேவனே, எங்கள் பிதாக்களுடைய நாட்களாகிய பூர்வ நாட்களில் நீர் நடப்பித்த கிரியைகளை அவர்கள் எங்களுக்கு அறிவித்தார்கள். அவைகளை எங்கள் காதுகளால் கேட்டோம். தேவரீர் உம்முடைய கையினாலே ஜாதிகளை துரத்தி இவர்களை நாட்டி ஜனங்களை துன்பப்படுத்தி இவர்களை பரவ பண்ணினீர். ஆண்டவர் செஞ்ச ஒரு செயல், அவர்கள் தங்கள் பட்டயத்தால் தேசத்தை கட்டிக்கொள்ளவில்லை, அவர்கள் புயமும் அவர்களை ரட்சிக்கவில்லை. நீர் அவர்கள் மேல் பிரியமாயிருந்தபடியினால் உம்முடைய வலதுகரமும் உம்முடைய புயமும் உம்முடைய முகத்தின் பிரகாசமும் அவர்களை ரட்சித்தது. இதுதான் ஹிஸ்ட்ரி, இதுதான் சரித்திரம். எப்படி அவங்க பட்டணத்தை கட்டினாங்க, எப்படி அவங்க வாழ்க்கையில் ஜெயித்தாங்க, எப்படி வாழ்க்கையில் பெரிய பெரிய காரியங்கள் நடந்தது, ஒன்றே ஒன்று, நீங்கள் அவங்க மேலே பிரியமாக இருந்தீங்க. த லவ் ஆஃப் காட், த கிரேஸ் ஆஃப் காட், அதுதான் அவங்கள அவ்வளோ பெரிய சாதனைகளை செய்ய வச்சதுன்னு ஒரே லைனில் என்ன பண்ணுறாரு, கொண்டு வந்து முடிக்கிறார். அதனால தான் உபாகமும் 8:18, 17:18 ரெண்டு வசனங்களை வாசித்து பாருங்கள். அங்கேயும் ஆண்டவர் சொல்கிறாரு, உன் சாமர்த்தியமும் உன் கைபலனும் இதை உனக்கு என்ன பண்ணலை, உண்டாக்கலை. ஏன்னா அதுக்கெல்லாம் லிமிட் இருக்குப்பா, அதுக்கெல்லாம் எல்லை இருக்குது. ஆனால் உனக்கு வாழ்க்கையில் நடந்த எல்லா காரியமும் என்னால் நடந்துச்சு. இன்றைக்கும் சொல்கிறேன், நீ நானும் ஒன்றா இருக்கும்போது இன்னும் ஒரு பெரிய துவக்கத்தை, பெரிய நன்மையை, பெரிய ஆசீர்வாதங்களை, பெரிய நிறைவை உனக்காக நான் வச்சுருக்கிறேன். அது வேறு லெவலில் இருக்கிறத நீங்கள் பார்ப்பீங்க. அதை தான் சொல்கிறாரு, ஐஸ்வர்யத்தை சம்பாதிப்பதற்கு நானே உனக்கு பலனை கொடுக்குறவராக இருக்கிறேன். ஆமென். அப்போ என்ன நடக்குது, ஜீசஸோட ஸ்பெண்ட் பண்ணுறது, கடவுளோட பேசுகிறதுங்கிறது சும்மா கிடையாது. வேதம் சொல்லுகிறது, ஞானியோடு சஞ்சரிக்கிறவன் ஞானம் அடைவான். இந்த உலகத்தில் சக்ஸஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க ஏற்கனவே சக்ஸஸ் ஆன ஒரு ஆளுடைய சீக்ரெட்டை தேடி அடைகிறாங்க, தெரியுமா உங்களுக்கு? இன்றைக்கி அதுக்குன்னே பெரிய மார்க்கெட் இருக்குது. ஒருத்தருடைய வாய்ஸ் அட்வைஸை கேட்குறதுக்கு பெரிய பேமெண்ட் இருக்குது. அவருடைய புத்தகங்கள் பெரிதாக விற்கப்படுகிறது. அவர் எழுதுனதா, ஆ வாரன் பஃப்டா, ஸோ ஐ வாண்ட் டு ரீட். Robert Kiyosaki-ya, I want to read. What is the secret? I want to learn. இன்னைக்கு இதுதான் மிகப்பெரிய ஒரு இது. The monk who sold his Ferrari. ராபின் சர்மா என்ன சொல்கிறார், ஸோ ஐ வாண்ட் டு லேர்ன். இப்படி ஓடுறாங்க. சஸ் ஓகே. ஒரு மனிதனின் அனுபவத்திலிருந்து வருகிற அறிவே சில வெற்றிகளை தர முடியும்னா அவர் கூட உட்கார்ந்து பேசுறது எம்புட்டு பெரிய விஷயத்தை உங்கள் வாழ்க்கையில் கொண்டு வரும். எவ்வளோ பெரிய காரியத்தை அதை கொண்டு வரணும் கொஞ்சம் யோசித்துப்பார். திங்க் அபவுட் தட். ஞானியோடு சஞ்சரிக்கிறவன் ஞானம் அடைவான். ஸோ இட்ஸ் நாட் ஆர்டினரி திங். நிறைய விஷயத்தை பற்றிலாம் கவலைப்படாத, நீ கவலையப்படாத, தேவையானது ஒன்று. அதுவும் எப்படிப்பட்டது, அதை உங்ககிட்ட இருந்து யாராலையும் எடுக்கவே முடியாது, எதாலையும் எவராலையும் அதை எடுக்கவே முடியாது. உலகம் கொடுக்கிற பிரகாரமாய் அல்ல, நான் கொடுக்கறது வேற. நான் கொடுத்தனா அதை ஒருத்தனும் உங்ககிட்ட இருந்து எடுக்க முடியாது. அது போல கொடுக்கிறவராக அவர் இருக்கிறார். ஆமென். ஓ தேவையானது ஒன்றே, the one thing is necessary, but only one thing is necessary. For Mary has chosen the good part. Oh, that which is to her advantage. எது அட்வான்டேஜ், எது அட்வான்டேஜ், எது சிறந்தது? ஹல்லேலூயா. ராஷே கேரபா ஷண்டல பரபரபர ஷதர பலர chosen. இன்னைக்கு அவரை தெரிந்து கொள்ளுங்கள். Choose Jesus, choose his word, choose his relationship, choose his touch, choose his the way of wisdom. அவள் நல்ல பங்கை தெரிந்து கொண்டால், நான் அடிக்கடி சொல்லுவேன், the choice is yours. நிறைய காரியத்தை குறித்து கவலைப்படலாம், எதை குறித்தும் கவலைப்படாத ஒரு வாழ்க்கை நீங்கள் வாழலாம். The choice is yours. The choice is yours. இன்னைக்கு அவருடைய சரீரத்தை பூசித்து அவர் இரத்தத்தை பானம் பண்ணும்படி நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். நான் சொல்றேன், இந்த நேரம் Hallelujah. Choosing his body, choosing his blood, choosing Jesus. Hallelujah. It's a wise decision. It is the advantage of life. உங்க வாழ்க்கையை, உங்க வாழ்க்கையில மிகப்பெரிய வித்தியாசத்தை,
உங்க வாழ்க்கையில மிகப்பெரிய காரியமாக இது இருக்கிறது. ஹalleluya ராஷா டாலா பாரா. ஓ the Mary has chosen the good part. நான் காலையில சொல்றேன் நான் choose life, choose Jesus, choose his presence, make it a priority for his word and his presence. Reklama shata labora shago rabo shakle bora satara balarara. Oh ar solraare niya munadi irundana vaam pinadi ellame nikkum niya mugatha paaru nee enna paaru. Listen to me. அவர் சொல்றாரு இது எல்லாத்தையும் உன் பின்னாடி கொண்டு வரும். இது வேற ஒண்ணுமே கிடையாது, இட்ஸ் அலைன்மெண்ட் ஆஃப் லைஃப். ஒரு வண்டியில அலைன்மெண்ட் சரியா இல்லாத போது எல்லா விஷயமும் அங்கே தேய ஆரம்பிக்குது. குறிப்பாக டயர்லாம் பார்த்தீங்கன்னா ஒண்ணும்லாம் போயிடுது. அந்த அலைன்மெண்ட் இஸ் இம்பார்ட்டன்ட். நான் சொல்றேன் இதுதான் கரெக்ட். அவர் சொல்றாரு எல்லாத்துக்கும் கவலைப்படுறாரு, எல்லாத்தையும் குறித்து ஒரி பண்ணாது, முதல்ல ஒரிய பண்ணாது, தேவையானது ஒன்றே. Look at my face. Spend time with me. நீ காலையில் அதுதான் சொல்ற, உனக்கு தேவையானது, உனக்கு தேவையானது நான் தான் உன்னுடைய தேவை, நான் தான் உன்னுடைய தேவை. நீ பார்த்தோம் எல்லாம் இயேசுவே பண்ணோம். He is everything. Daddy, you are everything. Jesus, you are everything. You are everything. You are everything. So I make some priority in my life. தேவனுடைய பிரசன்னத்தில் வந்து உட்கார்றத ஒரு ஏதோ வாய்ப்பு இருந்தா அப்படி வைக்காதீங்க. நோ 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 இஸ் மை ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி. சீக்கிங் ஹிஸ் ஃபேஸ். அவர் வார்த்தையே ஒன்றும் இல்லை, நான் எவ்வளோ பிரசங்கங்கள் பண்ணுறேன், ஆனால் ஒரு ஒரு பத்து நிமிஷம் அப்படி கொஞ்சம் ஒரு பைபிளில் ஒரு பேசேஜ் எடுத்து அப்படி ஒரு ஹோல் ஹார்ட்டோட அப்படி எல்லா ஸ்டடி புக்ஸு எல்லா மெட்டீரியல்ஸ் எல்லாம் தூக்கி தூர வச்சுட்டு அவர் வார்த்தையில் அப்படி உட்கார்ந்து என் கூட அவர் என்ன பேசுகிறாரு அப்படி உட்கார்ந்தாலே இருதயம் பொங்காரம். ரொம்ப டைம்லாம் ஆகுறதில்ல பாருங்கள், ரொம்ப பேசேஜ் எல்லாம் வாஸ்தாதான்ட்டுலாம் இல்லை. சில நேரம் பார்த்தீங்கன்னா ஒரு சாப்டர் கூட என்னால் தாண்ட முடியாது, கண்ணெல்லாம் கலங்கும், ஹார்ட் அப்படியே பொங்கும். வாட் எ லவ் டேடி, வாட் எ கிரேஸ். இதுதான் பெரிய தேவை வாழ்க்கையில். நான் பார்த்துருக்குறேன் நிறைய காரியத்துக்கு போராடிட்டு இருப்போம், எனக்கு தெரியும், சுத்திக்கிட்டே இருப்பாங்க அவங்க. இது அப்படியே நீங்கள் கூட்டிக்கிட்டே போகலாம், உங்கள் தனி வாழ்க்கையில இருந்து அப்படியே நீங்கள் அந்த ப்ரையாரிட்டியை கூட்டிகிட்டே போகலாம். எப்படி கூட்டிகிட்டு போகலாம்? முதல்ல நீங்கள் அவர் வார்த்தையை திறந்து வைங்க கொஞ்ச நேரம். அதில் ஒரு இன்ஸ்பிரேஷன் உண்டாகும் பாருங்கள், அதில் ஒரு ஒரு தூண்டுதல் உண்டாகும். அப்படியே பைபிள் மூடிடுங்க, அப்படியே அப்படியே அவரை பார்க்க ஆரம்பிச்சிடுங்க. அவரை என்ஜாய் பண்ண ஆரம்பிங்க. Daddy, I need your touch. Daddy, I need your guidance. அவரால நிரம்புங்க. அப்புறம் பாருங்க வாழ்க்கை எப்படி இருக்குன்னு பாருங்க. அப்புறம் பாருங்க உங்களை சுற்றில இருக்கிற காரியங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்க. இதை இன்னும் அப்படியே அடுத்த லெவலுக்கு எடுத்து வரலாம். அது என்னவா இருக்கலாம்? இந்த மாதிரி தேவனுடைய பிரசன்னத்தில் கூடி வருகிறதை வாழ்க்கையில முக்கியப்படுத்துவதா இருக்கலாம். இது இன்னொரு லெவலுக்கு உங்களை கூட்டிட்டு போகும். இது வந்து ஒரு இது கிடையாது, நான் முதல்ல சொல்றேன், இட்ஸ் நாட் எ ரிலிஜியஸ் சென்டர், இட்ஸ் தி விஸ்டம் சென்டர். இப்படி வர்றது இன்னைக்கு பாருங்க, இப்படி வர்றதுனால தான் சில விஷயம் உங்க காதுகள்ல இன்னைக்கு விழுந்திருக்கு. ஏதோ ஒன்றை இப்பொழுது நீங்கள் பெற்றுக்கொண்டிருக்கிறீர்கள். கடவுள் உங்களை அழைப்பது உங்களிடமிருந்து ஒன்றை எடுப்பதற்கு அல்ல, உங்களுக்கு ஒன்றை கொடுப்பதற்கு, ஒன்றை கொடுப்பதற்கு, ஒன்றை கொடுப்பதற்கு. இந்த மினிஸ்ட்ரிக்கு ஏன் குறைவே இருக்கிறது இல்லை தெரியுமா? ஏன்னா இந்த மினிஸ்ட்ரி மக்கள்கிட்ட இருந்து எதை எடுக்கலாம் என்கிற விதத்தில் செயல்படுகிறதே இல்லை. இந்த மினிஸ்ட்ரியினுடைய ஸ்பிரிட்டு என்னன்னா, இட்ஸ் கிவிங் ஸ்பிரிட், இட்ஸ் அ கிவிங் கிரேஸ். அப்புறம் பார்த்தீங்கன்னா அமைக்கி குளிக்கி சரிந்து விழும்படி அப்படியே விழுது.
Ora shaka rabosha tere mekete. Make it certain prayer it. Your prayer life. Mada kadamaya yalle. No. Na adha pesave illa. Indru vedam vasithaya. Indru jabam seidaya. Aalayam sendraya. Dasama bhagam kodutaya. No. It's not a commandment. It is not certain rules. No. Abdi kade. Get that revelation. Get that some understanding. இது என்னன்னு கொஞ்சம் வழங்கிக்கோங்க. இதெல்லாம் கடவுள் என்கிட்ட இருந்து ஏதோ கட்டாயமாய் பிடுங்கும்படியாக ஒன்று அல்ல. எனக்கு அவர் சப்ளை பண்ண விரும்புகிறார். ஏன் என்னை கூப்பிடுறாரு? எனக்கு ஒன்று தர விரும்புகிறார். ஏன் கொஞ்சம் என் வார்த்தையை திறங்குறாரு? அங்கிருந்து எனக்கு ஒன்று கொடுக்க விரும்புகிறாரு. ஏன் உன் பர்சை கொஞ்சம் தர? கிவ் தைட்ஸ், கிவ் சம் சீட். ஏன் சொல்றாரு? ஏன்னா எனக்கு ஒண்ணு தர அவர் விரும்புறாரு. எல்லா கடவுளுடைய வார்த்தைக்கு பின்னாடி ஒன்னே ஒண்ணுதான் இருக்குங்க. உங்களுக்கு ஒன்றை அவர் தர விரும்புகிறார். உங்களுக்கு அவர் ஒன்றை கொடுக்க அவர் விரும்புகிறார். இதை புரிஞ்சுக்கோங்க. பயம் உங்களை விட்டு வெளியில போகும். இந்த உலகத்தினுடைய டிமாண்ட்ல இருந்து நீங்க விடுதலையாக்கப்படுவீங்க. சந்தோஷத்தோடு போவீங்க. என்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கு. ஓ, அவருடைய சரீரத்தை புசித்து அவருடைய ரத்தத்தை பானம் பண்ண போகிறோம். இது உங்களை விட்டு எடுக்க முடியாத ஒரு ஆசீர்வாதமாய் அது இருக்கிறது. ஜீசஸ், நீங்க எங்க வாழ்க்கை, என் வாழ்க்கையில் நீங்க இருக்கும்போது நீர் தான் ஆசீர்வாத ஊற்று. இந்த மரியால் எடுக்கவே முடியாத ஒன்றை தான் வாழ்க்கையில் பெற்றுக்கொண்டார். எஸ், இன்னைக்கு கூட அதை தான் அவர் உங்களுக்கு கொடுத்துருக்கிறார். ஹிஸ் பிளட், ஹிஸ் லவ், His body, His grace. Hallelujah. மனப்பூர்வமாக அதை என்ஜாய் பண்ண போகிறோம். மனப்பூர்வமாக அதை நம்ம ரிசீவ் பண்ண போகிறோம். Hallelujah. எல்லாரும் சொல்லுவோம், இந்த அப்பம் ஏசு கிறிஸ்துவின் சரீரமாக இருக்கிறது. இந்த திராட்சை ரசம் எனக்காக சிந்தப்பட்ட அவருடைய ரத்தமாக இருக்கிறது. அவருடைய சரீரத்தை புசித்து அவருடைய ரத்தத்தை பானம் பண்ணுகிற எனக்கு ஜீவன் உண்டு, பலன் உண்டு, வாழ்வு உண்டு, ஞானம் உண்டு, வெற்றி உண்டு, ஆசீர்வாதம் உண்டு. சகலமும் ஓரிடத்தில், எல்லாம் ஓரிடத்தில், அனைத்தும் ஒன்றே ஒன்றிலிருந்து நான் பெற்றுக்கொள்கிறேன். ஒவ்வொன்றுக்காக அலைந்து திரியும் வாழ்க்கையிலிருந்து நான் விடுதலையாக்கப்படுகிறேன். நீங்கள் விடுதலையாக்கப்படுகிறீர்கள். எல்லாம் திறக்கப்பட்டதாம் ஊற்று சிலுவையிலே. ஒரே ஒரு கண்மலை அடிக்கப்பட்டது, அது எல்லாருடைய தாகங்களை தீர்த்தது. இந்த கால வேளையில் உங்கள் தாகம் தீர்க்கப்படும்படியாய் ஒருவர் அடிக்கப்பட்டார். ஒருவருடைய சரீரம் கிழிக்கப்பட்டது. ஒருவருடைய கைகளில் ஆணிகள் கடாவப்பட்டது. ஒருவருடைய சிரசிலே முள்முடி வைக்கப்பட்டது. அங்கிருந்து புறப்பட்டு வருகிற ஒன்று, ஓ ஷே காரோ ரகாரோ ரா. இந்த உலகத்தில் எத்தனையோ ஆரோக்கிய விதிகளை ட்ரை பண்ணி ஆரோக்கியத்தை இழந்தவங்களுக்கு நடுவில் ஒன்றே ஒன்று, என் மாம்சத்தை புசித்து என் ரத்தத்தை பானம் பண்ணுகிற உனக்கு மரணம் இல்லை. தேவையானது ஒன்றே. Get that revelation. Get that revelation. ஆண்டவர் நிறைய விஷயம் பண்ண சொல்லல. ஒன்னே ஒன்று தான் உன் தேவை. என் சரீரத்தை புரிஞ்சுக்கோ, என் ரத்தத்தை புரிஞ்சுக்கோ, உனக்காக நான் செஞ்சதை புரிஞ்சுக்கோ. அதனாலதான் ரொம்ப அழகான வார்த்தைகள் வேதாகமத்தில். இது நிமித்தம் உங்களில் அநேகர் வியாதிப்பட்டு அநேகர் மரித்தும் போயிருக்கிறார்கள் அப்படிங்கிறார். இது நிமித்தம்னா என்ன அர்த்தம்னா, ஆங்கிலத்தில் எப்படி வருதுன்னா, ஃபார் திஸ் ரீசன். ஒரு விசுவாசி வியாதியா இருக்கிறதுக்கு, ஒரு விசுவாசி வாழ்க்கையில ஆரோக்கியமற்று போவதற்கு அநேக காரணங்கள். அப்படி பவுல் சொல்லவே இல்லை. எப்படி வருது பாருங்க, 1 கொரிந்தியர் 1:11-30. இது நிமித்தம் அப்படி தமிழ்ல வருது, இங்கிலீஷ்ல எப்படி வருது பாருங்க. This is the reason. அதாவது இது என்னன்னு ஒருத்தன் புரிஞ்சுக்காததுனால தான்
அவன் ஆரோக்கியம் இல்லாத வாழ்க்கை வாழ்கிறான். அப்போ உங்க ஆரோக்கியம் 100 காரியத்துல இல்ல, உங்க ஆரோக்கியம் ஒரே ஒரு காரியத்துல இருக்குது. இட்ஸ் கம்யூனியன். வாட் எ டெலிவரன்ஸ் மை ஃப்ரெண்ட். ஆனா நம்ம மனசு இதை நம்ப மறுக்குது. நாம நினைக்கிறோம் நிறைய காரியங்களை பண்ணி ஆரோக்கியமா இருக்க முடியும்ட்டு. நோ நோ, விளையாடலாம், எக்ஸசைஸ் பண்ணலாம், நல்ல ஃபுட்டெல்லாம் சாப்பிடலாம். இட்ஸ் ஃபார் பிளஷர். இதெல்லாம் சந்தோஷத்துக்காக செய்ய வேண்டியது. ஆனால் மனுஷன் இப்போ இது எல்லாத்தையும் பிளஷரில் பண்ணலை, ப்ரெஷரில் பண்ணிகிட்டு இருக்கான். செத்து போயிடுவோமோங்கிற பயத்தில், ஹார்ட் அட்டாக் வந்துடுமோங்கிற பயத்தில். ஆக்சுவலி விளையாட்டு, எக்ஸசைஸு எல்லாத்தையுமே கடவுள் எப்படி வச்சாரு? இட்ஸ் ஃபார் என்ஜாய்மெண்ட், இட்ஸ் ஃபார் ஜாலி. ஆனால் இப்போ ரவுண்ட் அடிச்சுக்கிட்டே இருக்கான். கார்டன் எங்கே பாருங்க, ஆட்கள் நடந்துக்கிட்டே இருக்கும். ஒரு கூட்டம் வாக்கிங் போயிட்டு இது பண்ணிட்டே இருப்பான். ஏன் சந்தோஷத்தில் போகிறான்னு நினைக்க? போகலன்னா சுகரு எகிரிடும்றத. இப்போ நான் சுதந்திரமாய் சுத்தவில்லை, சுகர் என்னை சுத்த வைத்திருக்கிறது. எங்க போயிடுச்சு பாருங்க வாழ்க்கை. இதுதான் தேவ மகிமை அற்றவர்களாக வாழ்க்கை போனது. ஆனா விளையாடலாமா, ரவுண்ட் அடிக்கலாமா, ஓடலாமா, அதெல்லாம் பண்ணலாம். அதெல்லாம் சந்தோஷத்துக்காக வச்சார். ஆனா இப்ப என்ன ஆயிடுச்சு, எல்லாத்தையோடும் வாழ்க்கை அட்டாச் ஆயிடுச்சு. இன்னொன்று சொல்கிறேன், உங்களால் நம்ப முடிஞ்சால் நம்புங்க, இல்லைனா விடுங்க. ஆனால் நான் அதை நம்புகிறேன். உங்கள் வாழ்க்கையின் செழிப்பு, உங்கள் வாழ்க்கையின் செல்வம், அது கூட உங்கள் வேலையை மையமாய் கொண்டது அல்ல. அது அவரோடு இருக்கிற உறவை மையமாய் கொண்டது. அந்த உறவின் மையம்தான் செல்வத்தின் மையமாக இருக்கிறது. ஆனால் மனுஷன் இந்த ஒன்ன விட்டதுனால அவன் 100 விஷயத்தை செய்ய வேண்டியதாயிடுச்சு. எத்தனை பேருக்கு புரியுது? காலையில ஒன்ன விட்டதுனால 100 பண்ண வேண்டியதாயிடுச்சு. இது சம்டைம்ஸ் நீங்க பார்த்துருக்கீங்களா, சில டீச்சர்ஸ் ஒரு மிஸ்டேக் வந்திருக்கும், ஹோல் பேஜையும் திருப்பி எழுத சொல்லுவாங்க. ஒன்றும் அவங்கள மோசமா சொல்ல, நான் அவ்வளோத்தையும் திருப்பி எழுதிட்டு இருப்போம். அது மாதிரி தான் இது. விட வேண்டியவரை விட்டதுனால, புரிந்து கொள்ள வேண்டியதை கொஞ்சம் புரியாமல் போனதுனால, எல்லாமே வாழ்க்கையில் செய்ய வேண்டியதாகி போச்சு. இப்போ பாருங்கள் என்னெல்லாம் பண்ண வேண்டியது. காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் பாருங்கள், இப்போ டயர்டாயிட்டான் மனுஷன். அதெல்லாம் தான் சொல்கிறாரு, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு I will give you religion. No, I will give you rest. நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். என் நுகம், அதாவது இந்த உலகம் உங்க மேல ஒன்ன தூக்கி வைக்கி, அது போல கிடையாது. என் நுகம் லகுவாயும் என் சுமை மெதுவாயும் இருக்கும். உங்கள் ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். Easy and light. My yoke is easy and light. So Paul அந்த ரெவலேஷன்ல தான் எழுதார். இது நிமித்தம் எப்பா, இது தெரியாததுனால தான் சீக்கிரமா சாக வேண்டியதாயிடுது. இது தெரியாததுனால தான் வியாதியில வாழ வேண்டியது. ஆனா இது என்னன்னு தெரியும்னா, என் சரீரம் ஆரோக்கியம் அடைய ஒருவருடைய சரீரம் உடைக்கப்பட்டிருக்கிறது. His body was broken for my sake, for my healing. அவர் பாதி வயதில் மரித்தது என்னை நீடுழி வாழச் செய்வதற்காக. சிந்தப்பட்ட ரத்தம் எல்லாம் எனக்காக. காலையிலிருந்து ஓட்ஸ் சாப்பிடவா, காலையிலிருந்து அந்த கஞ்சி குடிக்கவா, காலையிலிருந்து இந்த சூப்பு குடிக்கவா, எது பண்ணா நல்லா இருக்க முடியும்? பீப்புள்ஸ் ஆர் ட்ரைங் அண்ட் ட்ரைங் அண்ட் ட்ரைங். கடைசியில் பார்த்தா இன்னொருத்தர் வந்து சொல்லுவாரு, அதனால தாங்க உங்களுக்கு பிரச்சனையே வந்துச்சு. எல்லாரும் சேர்ந்து ஒரு முடிவுக்கு வாங்கடா, களைச்சு போயிடுறான். பீப்புள் ஆர் டயர்ட். ஆனா தேவன் உங்களை டயர்டாக்கல. அவர் 100 சொல்ல மாட்டார். அது இது தேவையானது ஒன்றே, தேவையானது ஒன்றே. அண்டர்ஸ்டாண்ட் மீ, நான் யாருங்கிறத புரிஞ்சுக்கோ. இந்த சரீரம் உன் ஆரோக்கியத்திற்காக உடைக்கப்பட்டது. இது இதுல நீ நிப்பன்னா, இது உனக்கு புரியும்னா, இந்த உலகத்தில் வியாதியே இல்லாத ஒரு வாழ்க்கையை நீ வாழ்வ. ஏன்னா உங்கள் பாவங்களை மாத்திரமல்ல,
உங்கள் நோய்களை அவர் சரீரத்திலே சுமந்தார் நீங்க யோசித்து பாருங்க உங்க பாவத்துக்காக இனி கடவுள் உங்களை தண்டிக்கவே மாட்டார் ஏன் உங்க பாவம் சுமக்கப்பட்டுச்சு அப்போ உங்க ஆரோக்கியத்துக்காக உங்க மேல வர வேண்டிய எல்லா நோயும் அவர் பாடி மேல வந்துட்டு அதை 2000 வருஷங்களுக்கு முன்பாகவே அவருடைய சரீரத்தில் சுமந்து தீர்த்தார் அவருடைய தழும்புகளால் நீங்கள் குணம் ஆனீர்கள் you are healed by his stripes what a things wow ஓர் அஷாட்டா லா போரோஷோ நன்றி நிறந்த இருதயத்தோடு அப்பா களைச்சு போன உலகத்துக்கு நடுவில் போராடுற உலகத்துக்கு நடுவில் எனக்கு என்ன அருமையான ஒரு வாழ்க்கையை கொடுத்துருக்கீங்க எனக்கு புரிந்து கொள்ள உதவி செய்யுங்க நம்பிக்கையோடு ஸ்தோத்திரத்தோடு இதை நாம் புசிப்போம் கத்தர்கிட்ட நாம் கொடுக்க போகிறோம் நம் கரங்களில் எடுத்துக்கொள்ளலாம் மறுபடியும் சொல்கிறேன் கொடுக்கறத பற்றி பயம் இருக்குதுன்னா உங்கள் விசுவாசத்துக்கு ஏற்ற மாதிரி கொடுங்க கொடுக்கறதை குறித்து தைரியம் இருக்கும்னா உங்கள் தைரியத்துக்கு ஏற்ற மாதிரி கொடுங்க கடவுள் வந்து டிமாண்ட் பண்ணுற கடவுள் அல்ல ஹீ இஸ் அ சப்ளைங் காட் ஹல்லேலூயா சம் பீப்புள் நிறைய வெளிப்பாட்டை அவர்கள் பெற்றிருக்கிறார்கள் தேர் ரிஸ் அவங்க வந்து டைட்ஸ் மட்டும் கொடுக்கறதில்ல 20-30 அன்லிமிட்டெட் கிவிங் ஹல்லேலூயா இதெல்லாமே பயத்தை உடைச்ச ஒரு விஷயம் பயத்திலிருந்து வெளியே வந்ததின் அடையாளம் ஸோ உங்களுடைய டைத்ஸ் அண்ட் ஆஃபரிங்ஸை நீங்கள் செலுத்தலாம் ஆன்லைனில் பார்க்குற பிள்ளைங்க ஆன்லைன் மூலமாக நீங்கள் செய்யலாம் ஒருவேளை ஸ்வைப்பிங் பண்ண விரும்புனீங்கன்னா கார்டு மூலமாக செலுத்த விரும்புனீங்கன்னா பின்னாடி ஸ்வைப்பிங் மெஷின்ஸ் இருக்குது அது மூலமாக செலுத்த போகிறோம் ஐ வாண்ட் டு ப்ரே ஃபார் யூ ஒரு ஜபத்தோடு இந்த கூட்டத்தை நான் முடிவு செய்ய விரும்புகிறேன் ஓ என்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கு நீர்தானையா எப்படி நான் பாடுவேன் ஓ ஹல்லேலூயா கரங்களை எடுத்துக்கொள்வோம் மாஷான்டாலா போரோ ஷேக்கேரே பேலேரே ஹல்லேலூயா ஹல்லேலூயா தேங்க்யூ ஃபார் யுவர் ஃபெய்த்ஃபுல்னஸ் இந்த சபையிலே எந்த டிமாண்டும் கிடையாது ஆனால் கூட நிறைய பிள்ளைகள் கொடுப்பதில் நீங்கள் காட்டும் உண்மைக்காக உங்களுக்கு நன்றி சொல்ல விரும்புகிறேன் இங்கே மாத்திரமல்ல ஆன்லைன் மூலமாக உலகம் எங்கும் இருந்து இந்த ஊழியத்தில் இந்த நிலத்தில் விதைக்கிற எல்லா பிள்ளைகளுக்காக நான் நன்றி சொல்கிறேன் சில பேருக்கு பாருங்கள் இந்த கூகுள் பே இதெல்லாம் என்னன்னே தெரியாது ஆனால் சேர்த்து வச்சு கொண்டு கையில் கொடுக்குறாங்க பாமர மக்கள் அவங்களுக்கு தெரியுது நோ கடவுள் என்கிட்ட பிடுங்கிற கடவுள் கிடையாது ஐ வாண்ட் டு ஹானர் மை டேடி So thank you for your faithfulness. So giving tithes, அப்படிங்கிறது நான் வேற எதுவும் நினைக்கல இந்த குடும்பத்தில் நான் இந்த குடும்பத்தில் ஒரு பார்ட்டாக இருக்கிறேன் Therefore I give. அதை இந்த 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 உறவுகளை இங்கே இருக்கிற வார்த்தைகளை நான் வேல்யூ பண்ணுறேன் Therefore I give. உங்கள் மாத வருமானம் 1000 ரூபாய் இருந்தாலும் பரவாயில்ல நீங்கள் 100 ரூபாய் கொடுக்குறீங்களா 100000 ரூபாய் கொடுக்குறீங்களாங்கிறது doesn't no matter. So giving is the matter heartful giving thanksful giving devan varaverukkar amen so oru vela tithe selutha viruppuningna anga pinadi cover irukum adha unga name unga company name idala eludhi neenga enna pannalam kudukalam karangala eduthukolunga I want to pray for you daddy in the kaalaila enga kadavul enga vaalkaikkulla vandirupadu enga kitta irukkiradha gaali pannittu poradhukko enga kitta irukkiradha edukkiradhukko illa ena enga kitta yerkanave edukka vendiyadala oruthan eduthutan கெடுக்க வேண்டியதெல்லாம் கெடுத்துட்டான் திருடன் கொல்லவும் அழிக்கவும் வருகிறான் ஆனால் நானோ உன் வாழ்க்கைக்குள்ள வந்திருக்கிறது ஜீவன் உண்டாகவும் அது பரிபூர்ண படவுமே வந்தேன் என்று எழுதியிருக்கிறது ஸோ அந்த கால வேளையில் எங்கள் வாழ்க்கையை பரிபூர்ணப்படுத்துகிற தேவன் நீர் அதை நம்புகிறார் அதை நம்புகிறபடினால நான் கொடுக்குறேன் எனக்கு இதுவும் ஒரு செலவாக இருக்குமே இதுவும் என்னை விட்டு போயிடுமேங்கிற பயம் எனக்கு இல்லை இது செலவல்ல இது ஒரு முதலீடு இது ஒரு விசுவாசம் இது தேவனை கனம் பண்ணும் ஒரு காரியம் இது தேவன் எனக்கு சொல்லி கொடுத்த ஞானத்தின் வழிமுறை ஆகையினால் நான் தேவனை கனம் பண்ணுகிறேன் என்று இந்த காலை வேளையில் விதைக்கிற கொடுக்கிற எல்லா பிள்ளைகளை மனசார வாழ்த்துறேன் ஆசீர்வதிக்கிறேன் இந்த மாதம் ஆரம்பத்தில் நீங்கள் சொன்ன மாதிரி வானத்தின் பலகணிகளை திறந்து இடங்கொள்ளாமல் போக மட்டும் ஆசீர்வாதத்தை வர்ஷிக்கிற தேவன் இந்த காலை வேளையில் இங்கே வந்து வார்த்தைகளை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் அந்த நன்மையை நீர் செய்வதற்காய் நன்றி இயேசுவின் உயர்ந்த நாமத்தினால் பிதாவே ஆமென்